இன்னல் ஹமது இல்லா எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் இப்பொழுது ஜித்தா மண்டலத்தினுடைய நேரடி ஒளிபரப்பில் இங்கே ஒன்று இருக்கின்றோம் இன்றைய தினம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருக்குரான் பைபிள் ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக கிறிஸ்தவ மதத்தை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பால் நம்முடைய மக்கள் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒன்றுதான் பைபிளும் குரானும் ஒரே விஷயத்தை தான் சொல்கின்றது பைபிளில் உள்ள வாசகங்களும் பெயர்களும் அதே மாதிரி குரானிலும் இடம்பெற்றிருக்கின்றது என்று ஒரு தவறான கருத்தில் இருந்திருப்பதை நாம் அறிகின்றோம் இப்பையும் கூட இந்த ஏகத்துவத்தை சரியாக விளங்காத முஸ்லீம்கள் அதே போன்று இஸ்லாத்தை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் ரெண்டும் ஒன்று தான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் எங்களுடைய பைபிளில் ஆபுரஹாம் என்று உள்ளது அதுக்கு ஆதாரம்லாம் சொல்லிக்கிருவாங்க எங்களுடைய பைபிளில் ஆபுரஹாம் என்று உள்ளது உங்களுடைய குரானில் இப்ராஹிம் என்று உள்ளது நாங்கள் தாவீது என்று சொல்கின்றோம் நீங்கள் தாவூத் என்று சொல்கின்றீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் சாலமோன் என்று நாங்கள் சொல்கின்றோம் நீங்கள் சுலைமான் என்று சொல்கின்றீர்கள் மரியாவை மேரி என்றும் சொல்கின்றோம் நீங்கள் மரியம் என்று சொல்கின்றீர்கள் என்று சில வாசகங்களை வைத்து சில பெயர்களை வைத்து ஏதோ இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான் என்பது போன்ற ஒரு தோட்டத்தையும் பைபிளும் திருக்குறானும் ஒரே கருத்தைத்தான் சொல்கின்றன என்பது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இது அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி காட்டுகின்றது இன்றைய தினம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இதை தெளிவுபடுத்துவதுதான் அதாவது திருக்குறானும் பைபிளும் என்ற ஒரு தலைப்பில் இதனுடைய ஒரு ஒப்பீடு பைபிள் என்ன சொல்கின்றது திருக்குரான் என்ன சொல்லி காட்டுகின்றது பைபிளினுடைய மூல கொள்கை என்ன திருக்குறான் சொல்லக்கூடிய கொள்கை என்ன பைபிள் சொல்லக்கூடிய சட்டங்கள் எத்தகையதாக இருக்கின்றன திருக்குறான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்ற ஒரு ஒப்பீடை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நாம் அழகாக தாவா செய்வதற்கும் இந்த சத்தியத்தை அவர்கள் மத்தியில் எத்தி வைப்பதற்கும் இந்த ஒரு தலைப்பு மிகவும் உதவும் என்ற ஒரு நம்பிக்கையில் இப்பொழுது நாம் தலைப்புக்குள் நுழைகின்றோம் பொதுவாக திருக்குறானை வரைக்கும் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் வழக்கது சர்ரஃப்னா ஃபிஹாதல் குரானில் இன்னாசி மின்குல்லி மசலின் இந்த திருக்குரானில் ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியையும் நாம் இதில் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் என்று வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இதுதான் இது இறைவேதம் என்பதற்குண்டான ஒரு முக்கியமான சான்றுகளில் ஒரு முக்கிய சான்றாக இந்த வசனம் திகழ்வதை நாம் பார்க்கின்றோம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லக்கூடிய ஒரே வேதமாக சரியான தீர்வை சொல்லக்கூடிய ஒரே வேதமாக இந்த குரான் இருக்கின்றது என்று குரானே சொல்லி காட்டுகின்றது இன்னொரு இடத்தில் உள்ள இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ரசூலும் மினல்லா எத்துலூ சுஹூஃபம் முத்தஹரா ஃபீஹா குத்துபுன் கையுமா ரசூலும் மினல்லா இவர் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார் சுஹூஃபும் முத்தஹரா தூய்மையான ஏடுகளை உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார் ஃபீஹா குத்துபுன் கையுமா இதில் நேரான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ நம்ம முதல்ல ஒப்பீடு எப்படி செய்ய போகின்றோம் என்றால் திருக்குறான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களாக இருக்கின்றன என்று திருக்குறானே சொல்லி காட்டுகின்றது இதில் சொல்லப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் அனைத்தும் நேரான சட்டத்திட்டங்கள் அதோடு மட்டுமல்லாமல் இதில் ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் என்று வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்போ உண்மையிலேயே அது இறைவனுடைய வேதமாக இருக்குமே ஆனால் படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மனிதனும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று அதே இது ஒரு மனுஷனே எழுதுறான்னு ஒரு சட்டத்தை ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவனால் சரியான தீர்வை சொல்லிவிட முடியாது அரசியலமைப்பு சட்டம்னு எழுதி வச்சிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் எழுதி அதை அமுழ்வு கொண்டு வந்தார்கள் ஒரு அறுபத்தி ரெண்டு வருடங்கள் ஓடி போகிறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான திருத்தங்களை அதை செய்வதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இது இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு திருக்குறானே என்ன சான்றுபடுகின்றது என்றால் இதில் உள்ள சட்டங்கள் நேரான சட்டங்கள் சரியான திட்டத்தை நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ உதாரணத்திற்கு ஒவ்வொரு சட்டமாக நாம் எடுத்துக்கொள்வோம் இப்போ முதல்ல நம்ம என்ன சட்டத்தை எடுத்துக்கிறோம்னா இஸ்லாம் வந்து காட்டி முராண்டி மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் பயங்கரமான வன்முறையை போதிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னென்னா நீங்கள் இந்த மார்க்கம் வந்து காட்டு முராண்டி மார்க்கம் என்னப்பா ஆதாரம் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா இது வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு கொலைக்கு கொலை என்று மனுஷனை கொல்ல சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா இதுக்கு என்னப்பா வந்து நல்ல வேற என்ன சட்டம் சொல்கிற அப்படின்னா அதற்கு மாற்றமாக பைபிளில் இருந்து நாங்கள் வந்து சார்ந்த சொருபிகளாக இருக்கும் பார்த்தீங்களா எங்களை மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிற சட்டத்தை தூக்கி போடுவாங்க அது என்ன சட்டம் அப்படின்னா ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை நீங்கள் காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு அழகான சட்டம்னு அவங்க சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த இரண்டு சட்டத்திட்டங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் எது வந்து மனித வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்ததாக சாத்தியக்கூறு உடையதாக இருக்கின்றது எந்த சட்டத்தை அமுல்படுத்தினால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மனிதன் எதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதற்குரிய அந்த பலனை அவனை அனுபவிக்கின்றான அடைய முடியுமா என்பதை எப்போ நாம் விளங்கி கொள்ளலாம் என்றால் அதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து இவர்கள் கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு பல்லுக்கு பல்லு என்ற அந்த சட்டத்திட்டத்தை குறை சொல்கின்றார்கள் குரான் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டத்தை குறை சொல்கின்றார்கள் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு இது எங்கே இருக்குது என்று பார்த்தால் மத்தேய் என்ற சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் இயேசு சொல்லி காட்டுகின்றார் எப்படி சொல்லி காட்டுகின்றார் என்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அந்த சட்டத்தை மறுத்தே சொல்கிறாரு அதை சொல்லியே சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு மத்தேயு சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோமே ஆனால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க ஆனால் அது கிடையாது சட்டம் நான் தர்றேன் பாருங்கள் ஒரு அற்புதமான சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறார் அதோட உடலை அவர் அதுக்கப்புறம் திருப்பி தொடர்றாரு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு அப்படின்றார் உன் சட்டையை ஒருத்தையும் அப்புறானா ஒருத்தன் ஒருத்தையும் பலாரண உன்னைய வந்து ஒரு கன்னத்தில் அரைஞ்சான்னா இன்னொரு கண்ணத்தை இப்படி எடுத்து காட்டு அப்படின்றாரு அதுக்கடுத்து என்னென்னா உன்னுடைய வசிரத்தை ஒருத்தவன் உருவிட்டான்னு வைங்க இன்னொன்று மேலே போட்டுக்க சட்டையை ஒருத்தன் அப்பிட்டான்னா உன் கையிலையும் அவுடுத்து கொடுத்துரு அப்படின்னு வேட்டியையும் கிளட்டி கொடு அப்படின்னு அங்கேயும் அவுத்து கொடு அப்படின்றாரு அதுக்கடுத்து பார்த்தா ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ ஒரு மைல் தூரம் உன்னைய வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமாக வற்புறுத்தி கூட்டிட்டு போகிறான்னு வைங்க நூறு மைல் உன்னைய கடத்திட்டு போக போகிறேன் அப்படின்னா உன்னோட நான் ரெண் இரநூறு மைல் வர்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு என்ற பல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய அந்த சட்டத்தை சொல்லியே இந்த மாதிரி நீ சொல்கிறாங்க இதை கேட்கக்கூடாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அது எப்படின்னா ஒரு கண்ணத்தை அரை ஒரு கண்ணத்தில் ஒருத்தன் அரைஞ்சான்னா மறு கணத்தை காட்டு அதே மாதிரி வந்து உன்னுடைய வஸ்திரத்தை ஒருத்தன் உருவிட்டான அவன் அங்கேயும் கிளட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை சொல்கிறார் இது முதல்ல சாத்தியப்படுமா இந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்களா இந்த மாதிரி ஒரு உலகத்தில் எவனா ஒருத்தவனாவது இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த சட்டத்தை சொன்ன கேசுவே இதை ஃபாலோ பண்ணலை அதுதான் முக்கியமான விஷயம் இதில் அவரை வந்து பலார்னு ஒரு அற அரைகிறாய்ங்க இதே பைபிளே இடம்பெற்றிருக்கின்றது புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய செய்தியை தான் சொல்கிறேன் பலார்னு ஒரு அற அரைஞ்ச இவர் சொன்ன சட்டப்பிராரம் என்ன செய்யணும் இந்த இன்னொரு கண்ணத்தை இந்த இதில் கொஞ்சம் அரைங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா இவர் என்ன செய்கிறாரு என்னை ஏன் அறைந்தீர்கள் அப்படின்னு கேள்வி எழுக்கிறார் இவரே என்ன சொல்கிறாரு தீமையை எதிர்த்து நீ நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு கன்னத்தை அரைஞ்சவனையுமே என்ன ஏன் அரைஞ்சிங்க நான் தான் ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய செய்தியே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்றோம் அதே மாதிரி வந்து யூதர்கள் வந்து நிறைய அநியாய அநியாயம் அட்டுழியம் பண்ணுறாய் அப்படின்னோனையும் அந்த யூத கோயிலுக்குள்ளே போய் பெஞ்செல்லாம் தூக்கி த பயங்கரமாக கவுத்தி விட்டு சாட்டை எடுத்து சுழட்டி அடித்தார் அப்படின்ற செய்தியையும் பைபிளில் பார்க்கின்றோம் அப்போ வந்து ஒருவர் தான் சொல்லக்கூடிய தட சட்டத்தை தானே ஃபாலோ பண்ண முடியலைன்னா உலகத்தில் ஏன் ஃபாலோ பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இது இருக்கின்றது என்றால் இதுவே தெரியுது இது சரியான சட்டமாக இருக்குமா உலகத்தில் ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து ஒரு பாக்கெட்டில் உங்களுடைய ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டு ஃபேண்டு பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னு வீங்க ஒரு லட்ச ரூபாய் ஒருத்தையும் கொள்ளையடிச்சுட்டான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏசு சொன்ன பிறார் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு லட்சம் கொள்ளையடிச்சிட்டியாப்பா இந்தாப்பா என்னுடைய இன்னொரு பாக்கெட்டில் இன்னொரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அதை நீ ஆட்டையை போட்டுப்போ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு லட்ச ரூபாய் என் தூக்கி கொடுக்கணும் உங்களுடைய மேலங்கி ஒருத்தன் அவுத்துட்டானா அவுத்துட்டு ஓடுறான்னு வீங்க ஏ அப்படின்னு ஓடி போய் விரட்டி அவர்கிட்ட கையிலையும் அவுத்து கொடுத்து நீ அம்மனம்மா போ என்று சொன்னால் இதை உலகத்தில் எவனால் ஃபாலோ பண்ணுறானா உலகத்தில் வந்து கிறிஸ்தவ நாடுகள்லாம் இப்படிப்பட்ட சட்டத்தை தான் வைத்திருக்கின்றீர்களா உலகத்தில் கிறிஸ்தவ நாடுகளில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதா உங்களையெல்லாம் அரைஞ்சால் மறு தான் காட்டுவீங்களா அப்போ வந்து சர்ச்சை ஒரு சர்ச்சில் வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னோடனே உடனே போராட்டம் அறிவிக்கிறீங்க அப்போ வந்து இவர்களே ஒவ்வொருவரும் இவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக பைபிள் பொய் என்பதை பைபிள் இறைவேதம் இல்லை என்பதை தங்களுடைய நடவடிக்கையின் வாயிலாக மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் வாயில் தான் சொல்கிறாங்க இது வந்து அற்புதமான சட்டம் ஒரு கணத்தை அரைஞ்சால் மறு கணத்தை காட்டணும் அப்படின்றத வெறுமனை வாயில்தான் சொல்கிறாங்களே ஒழிய தங்களுடைய செய்கைகள் ஒவ்வொரு செய்கையின் மூலமாகவும் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது பொய்யான சட்டம் இதை நடைமுறைப்படுத்த முடியாது பைபிள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு வேதம் அல்ல என்பதை தங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவே கிறித்தவர்களும் கிறித்தவ நாடுகளும் கிறித்தவ அரசாங்கமும் கிறித்தவ பாதிரிமார்களும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை தான் ஒவ்வொருத்தவனும் தங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை நோக்கி வருவதையும் இன்னொரு பக்கம் பார்க்குறோம் ஒரு பக்கம் இதை பொய்ப்பிக்கப்படுறதையும் பார்க்குறோம் ஒரு பக்கம் திருக்குறான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் தான் சரியானது என்பதை என்று மெய்ப்பிக்கப்பட்டு இந்த மாதிரி கொடுக்கணும்டா தண்டனை என்று ஒவ்வொருவரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை இன்னும் சொல்ல போனால் அத்வானியே சொல்கிறாரு சங் பரிவாரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அத்வானியே இந்த மாதிரியான பாலியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அதாவது அரபு நாடுகளுடைய அந்த சட்டத்திட்டத்தை தான் இஸ்லாம்னு சொல்ல மாட்டான் வாயைத் தொடர்ந்து அரபு நாடுகள் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ அதை கொண்டு வரணும் என்று அவர்களை சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளும் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் சட்டத்திட்டங்களை சொல்கின்றது என்றால் ஒரு சாம்பிளுக்கு ஒன்றை சொல்லி காட்டுகின்றோம் இதை வந்து உலகத்தில் வேணால் ஃபாலோ பண்ண முடியுமா பைபிள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தை ஒரு ஆளை வந்து உயிரோட ஒரு பாதிரியாரை எரிச்சு கொள்கிறான் அவருடைய குடும்பத்தை ஆஸ்திரேலியா பாதிரியாரை ஒரிசால எரிச்சு கொண்டான்னு வைங்க நீ என்ன ஏன் போராட்டம் நடத்துறீங்க நீ என்ன செய்யணும் பாதிரியாரை எரிச்சு கொண்டியாப்பா அதனால் என் சர்ச்சில் உள்ள மூத்த பாதிரியாரை நீ எரிச்சிட்ட ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டச் சொல்லி ஏசுநாதர் சொல்கிறாரு அதனால் இன்னும் ஒரு பத்து பாதிரியார் இருக்காங்க அவங்களையும் தீ வச்சு கொளுத்து அப்படின்லாம் நீ சொல்லியிருக்கணும் அதுக்கும் எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க ஒரு கன்னியாஸ்திரியர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் பரிவார் கற்பழிச்சுட்டு ஆய்வுன்னு கத்துறீங்களா ஏன் கத்துறீங்க இரண்டு கன்னியாசிரியர் கற்பழிக்கப்பட்டார்களா பைபிளுடைய சட்டத்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்து இந்த அங்கே இருபது கன்னியாஸ்திரி இருக்காங்க நீங்கள் க கற்பழிச்சுட்டு போங்க நாங்கள் வந்து ரூம் போட்டு கொடுக்குறோன்னு நீ சொல்லியிருந்தீர்களே ஆனால் நீங்கள் பைபிள் சொல்லக்கூடிய சட்டம் அற்புதமான சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிடலாம் ஆனால் நீங்களே நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் இது பொய்யான சட்டத்திட்டம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு கூட இதை ஃபாலோ பண்ண மாட்டான் என்பதை உங்களுடைய அந்த செயல்பாட்டின் வழியாக நீங்கள் நடைமுறைப்படுத்தி உண்மைப்படுத்தி காட்டுகின்றீர்களா இல்லையா இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்க்குறோம் இந்த கையை வெட்டக்கூடாது கண்ணுக்கு கண்ணை நோண்டக்கூடாது பல்லுக்கு பல்ல எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் இந்த வசனத்துக்கு முன்னாடி அதாவது வந்து எந்த மத்தையோ அதிகாரத்தை இப்போ நான் வாசிச்சேனோ அந்த மத்தையோ அந்த சுவிசேஷத்தில் அதே ஐந்தாவது அதிகாரத்தில் இது வந்து நான் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு வாசிச்சிருக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு இங்கே இதுக்கு மாற்றமாக சொல்லியிருப்பார் அதுதான் பைபிளினுடைய சிறப்பே என்னன்னா எந்த இடத்துல ஒரு இது வருதோ அதை மறுத்து அதுக்கடுத்தே வரும் அதுதான் அதனுடைய சிறப்பு ஏதாவது ஒன்றை மட்டும் என்னடா முரண்பாடு இல்லாமல் இருக்கேன்னு ஒரு பத்து வசனத்தை ஒழுங்காக நீங்கள் வாச்சிட முடியாது என்னடா அது முரண்பாடு இல்லையடா நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகும் அதுக்கு முறை நாலு வசனம் வரும் அப்போ நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறோன்னா ரைட்டு தான் இதுதான் வந்து பைபிளுடைய ஸ்டைல் இது தான் அப்படின்னு நீங்கள் விளங்கிக்கிறலாம் அப்போ வந்து நீங்கள் இந்த முப்பத்தி எட்டுலேருந்து அஞ்சு யூஸ்ட்டு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த விஷயம் இருக்கா இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சில சட்டத்திட்டங்களை சொல்கிறார் இயேசு எப்படி சொல்கிறாருன்னா உன் வலதுகை அதாவது மத்தேயு அஞ்சாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் அப்படின்றார் அடுத்து மத்தேயும் வந்து பதினெட்டில் எட்டில் பார்த்தீங்கன்னா உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் அல்லது இந்த மாதிரி ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அப்படின்றாரு அதே மாதிரி மார்க் ஒன்பதாவது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போட்டு ரெண்டு கை உள்ளவனா போறதை காட்டிலும் ஒரு கை உள்ள ஊனனா நீ போகலாம் அப்படின்றாரு உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போட்டு வெட்டி போட்டணுமா அதை காலுடைய ரெண்டு காலுடையவனா நீ நரகத்துக்கு போறதை விட ஒத்த காலில் நொண்டியா நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிரு அப்படின்றாரு அதுக்கடுத்து சொல்கிறாரு உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு அப்படின்றாரு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கினும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சட்டத்தை சொல்கிறார் இதை வந்து கிறிஸ்தவர்கள் யாராவது உலகத்தில் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணியிருக்காரா காட்ட முடியுமா ஒரு ஆள் ஒரு பாதிரியார் வர்றாரு ஏங்க பாதிரியார் நீங்கள் வந்து ஒத்த கையோடு வர்றீங்க ஒரு கையில் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் என் ஒத்த கையை நானே வெட்டிட்டேன் ஏன்னா நான் வந்து இப்படி ரெண்டு கையோட நான் கண்ணில் போய் நான் வந்து சாகுறதுக்கு ஒத்த கையுள்ள நொண்டியாக நான் போகலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒத்த கையை நொ வெட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா யாராவது ஒரு பாதிரியார் ஒன்றை கண்ணனா ஒருத்தவராக வர்றாருன்னு வைங்க என்ன பாதிரியார் இந்த மாதிரி ஒத்த கண்ணுடைய ஆளாக வர்றீங்களே தப்பானதை நான் பார்த்தேன் அதனால் என் கண்ணை நானே நோண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காட்ட முடியுமா ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு ஆளையாவது நீங்கள் காட்ட முடியுமா என்றால் யாரையும் காட்ட முடியாது அந்த மாதிரி யாராக ஒரு ஆள் தன்னுடைய கண்ணை நோண்டி போட்ட ஒரு ஆளுன்னு என்னத்தையா ஒரு பில்டப்புக்காக எழுதி வச்சிருக்கானா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ இதுலேயே தெரியுது இது எப்படி பா இதை உண்மையிலேயே ஒருவன் ஃபாலோ பண்ணான்னு வைங்க உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவார்களே ஆனால் இதை நடைமுறைப்படுத்தி இன்றைய தினம் முதல் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க எந்த கிறிஸ்தவரும் கண்ணோட இருக்க மாட்டான் ஒரு கண் இல்லை ரெண்டு கண் அவனுக்கு இருக்காது அதே மாதிரி பார்க்குறோம் யாருக்கும் வந்து ரெண்டு கால் இருக்காது ரெண்டு கையும் இருக்காது இதில் சொல்லப்பட்ட சட்டத்திலேயே நிறைய கேள்விகள் வருது ஒருத்தன் வந்து ஒரு தீயதை பார்க்குறான்னு வைங்க அவனை வந்து ரெண்டு கண்ணை நோண்டி போட்டால் கரெக்டாக இருக்கும் இவர் என்ன சொல்கிறாரு ஒத்த கண்ணை நீ நோண்டி போடு ஒரு கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கிலான்னா ஒரு கண்ணை மட்டும் பொத்திக்கிட்டு இப்படியா பார்ப்பான் இப்படி இப்படி பார்ப்பானா ஒரு தீமையை பார்க்குறவன் எப்படி பார்ப்பான் ஆன்னு ஒத்துக்கிட்டு பார்ப்பானா இல்லை இப்படி இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி ஒத்த கண்ணை மறைச்சிக்கிட்டு பார்ப்பானா அப்போ அந்த ஒரு லாஜிக்கே கூட தெரியாத அளவுக்கு சட்டம் சொல்கின்றார்கள் என்றால் இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியுமா இது எப்படி சட்டமாக இருக்க முடியும் கண்ணுக்கு கல் பண்ணுக்கு பல்லு இப்படி இது எப்படிப்பட்ட சட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கரெக்டாக வார்த்தையை போடுறா பாருங்க எந்த அளவிற்கு காயம் ஏற்படுத்தினார்களோ அதே அளவுக்கு அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இது எப்படி அற்புதமான சட்டமாக இருக்கு அதே நேரத்தில் இங்கே படித்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அந்த மாதிரியாக அந்த மாதிரியான சட்டத்தை தங்களுடைய வாழ்நாளில் செய்ய வாய்ப்பே இல்லை த நடைமுறைப்படுத்த சாத்தியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்கின்றார்கள் என்றால் இது ஒரு சட்டமா ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது ஃபீஹா குத்துபுன் கையுமா இதில் சொல்லப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் நேரான சட்டத்திட்டங்கள் கண்கூடா பார்க்குறோமே அதே மாதிரி பார்க்குறோம் இந்த சட்டத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் இவர் இயேசு வந்து சொன்னதை சொல்ல வந்ததாக சொல்கின்றார்களே உங்களுடைய பாவத்தை நான் வந்து ஏற்றுக்கொண்டு அதற்காக தான் சிலுவையில் மரணித்தேன்னு சொல்லிட்டு இந்த பவுல் வந்து பின்னாடி புகுத்துறாரே அந்த அடிப்படை விஷயமே ஆட்டங்கண்டு விடும் காரணம் என்ன நான் பண்ண தப்புக்கு நானே வந்து பிராயச்சித்தம் தேடக்கூடிய நிலையில் நான் மாறிட்டேன்னு வையேன் நான் பண்ண தப்பு என் கையை தப்பு பண்ணிடுச்சு என் கையை வெட்டி போட்டேன்னா நானே பிராயச்சித்தம் பண்ணிட்டேன் இதுக்காக வந்து எனக்காக யாரும் வந்து சிலுவையில் மறித்து சாவணும்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி காட்டுறாரு ஏசு அப்போ அடிப்படையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமே அந்த கொள்கையே ஆட்டம் காணுவதை இதிலிருந்து நம்ம பார்க்க முடிகின்றோம் அதே மாதிரி பார்க்குறோம் இன்னொரு இடத்துல நம்ம வந்து கண்ணு காது வெட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுவே வந்து பயங்கரமான கொடூரமான சட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கு முந்தின வசனத்தில் மார்க் மார்க் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்தில் பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே அவனை தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்றாரு எவனாவது ஒருத்தவன் என்கிட்ட இருக்கிற சின்ன பயன்களுக்கு எவனாவது இடையூறு செய்கிறீங்கன்னு வைங்க உங்கள் கழுத்தில் வந்து எந்திரக்கல்லை கட்டி அப்படியே தூக்கி உங்களை கடலில் தள்ளணும்டா அப்படின்றாரு இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுற லட்சணமா கண்ணை கன்னத்தில் ஒரு கன்னத்தில் அறையை விட்டால் மறு கண்ணத்தை காட்டணும்னு சொல்கிறாள் இது இட சின்ன பயல்களுக்கு இடையூறு செஞ்சீங்கன்னு வைங்க உங்களுடைய அவனுடைய கழுத்தில் யார் வந்து அந்த பஞ்ச அந்த த இடர் இடர்கள் ஏற்படுத்துகின்றானோ இடையூறு ஏற்படுத்துகின்றானோ அவனுடைய கல்லில் அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி கடலில் உண்டை தள்ளுங்களா அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து அன்பை போதிக்கிறதா இதுதான் நாங்கள் சார்ந்த சொரூபிகள்னு வேற சொல்லிக்கிறீங்க நீங்கள் உங்களை நாங்கள் வந்து இந்த மாதிரி காட்டு பிராண்டிகள்லாம் கிடையாது அப்படின்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இயேசு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் இவ்வளவு ப பயங்கரமான சட்டத்திட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை அவங்களே ஃபாலோ பண்ண முடியாமல் பைபிளை பொய்யாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது வந்து முதல் விஷயங்க அடுத்து நம்ம பார்க்குறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகள் எவ்வளவோ முன்னறிவிப்புகள் வந்து வல்ல இறைவனுடைய அந்த தனிப்பெரும் ஆற்றலால் இருப்பதை நாம் குரானில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரொம்ப பின்தங்கி இருந்த அவர்கள் வந்து மக்கா மாநகரத்தில் ரொம்ப ஒரு வலிமை இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அல்ல ஒரு வசனத்தை இறக்குகின்றான் அந்த கூட்டத்தினர் புறங்காட்டி ஓடுவார்கள் சிறுமை அடைவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அது அப்படியே நிறைவேறதை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரியாக சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகள் எக்கச்சக்கமான முன்னறிவிப்புகள் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலும் அவர்களுக்கு பின்னாடியும் நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இவங்க ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறதா சில விஷயங்களை சொல்லுவாங்க பைபிளினுடைய ஸ்டைல் என்னென்னா சில புதிய ஏற்பாட்டில் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு வருவாங்க இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் முதல்ல விளங்கிக்கிறணும் அதை விளங்கிக்கிட்டால் தான் இது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் அதாவது வந்து புதிய ஏற்பாடை நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டு வந்தீங்க என்ன வைங்க எரேமியாவில் இருக்கிறபடி நடந்தது ஏசையா சொன்ன மாதிரி நடந்தது இப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார் வேதவசனம் இதனால் மெய்ப்படுத்தப்பட்டது படுத்தப்பட்டது இப்படியே போகும் இந்த இரேமியா சொன்ன மாதிரி நடந்தது அப்படின்றதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கீழே ஃபுட் நோட் போட்டிருப்பாங்க இரேமியா இருபத்தஞ்சி டு பத்து அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லப்பட்டதாக இவர்களே சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னு வீங்க இதில் நடந்ததுக்கும் அதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது அது வேறு விஷயம் ஆனால் இப்படிலாம் நடந்துச்சுன்னு எழுதி வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறினதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது எப்படிப்பட்ட முன்னறிவிப்புன்றத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இது இது ஒரு முன்னறிவிப்பா இதை போய் நிறைவேறிச்சின்னு சொல்கிறாங்களே இது கேலி கூத்தா இல்லையா அப்படின்னு நீங்களே காரித்து போகக்கூடிய அளவிற்கு இருக்கும் அது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் என்ற சுவிசேஷத்தில் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலேருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது இயேசுவை வந்து யோகாஸ் காரியோத்து என்பவர் காட்டி கொடுக்கின்றார் அவரை கைது செய்கிறாங்க கைது செய்து சிறுவையில் அரைஞ்சிட்டாங்க சிறுவையில் அரைஞ்சு சிறுவையில் இருந்து அரைஞ்சி அவர் வந்து தொங்கக்கூடிய நிலையில் அவருடைய உயிர் பிரியும் பொழுது அவருக்கு வந்து சில வேதனைகளை அந்த படை வீரர்கள் செய்ததாக அந்த வசனம் பேசுகின்றது என்னென்ன செய்கிறான் அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தான் கால் எலும்பு எல்லாத்தையும் முறிச்சு போடுறான் கூட இருக்கிற ஆளுகளுக்கு இயேசுவோட சேர்த்து ரெண்டு பேரை சைடில் அரையிற மாதிரி தான் ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆகிலும் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை பயங்கரமான ஒரு விஷயம் காலெலும்புகளை முறிக்கலை ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் வீட்டு ஈட்டியை வச்சு விழாவில் ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்துறான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது எப்படா செத்த உடம்புலேருந்து ரத்தம் வருது தண்ணி வருதுன்னா நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நம்பிட்டு போயிட வேண்டியதுதான் சொன்னான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு அதிலேயே சொல்கிறாங்க அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சாச்சு சிலுவையில் அரைஞ்சு அவருடைய ஆள் வந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்து இறந்துட்டார் ஈட்டியை வச்சு நல்லா முதுகுல குழாயில குத்துறாங்க ரத்தம் வருது இவ்வளவு வந்து பயங்கரமான சித்திரவதைகள்லாம் செய்யப்படுது செத்த பணத்துக்கே செய்யப்படுதுன்னு எழுதியிருக்கிறாங்க எழுதிட்டு அதுக்கடுத்து பயங்கரமான ஒரு முன்னறிப்பு நிறைவேறினதாக எழுதி வச்சுருக்குறாங்க அதுதான் பெரிய காமெடி இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடி அதுதான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது எப்படியா இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கான் என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை எந்த எலும்பு முறிக்கப்படாது அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு ஏற்கனவே இருக்கான் எதில் இருக்கான் பழைய ஏற்பாடில் இருக்கான் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறும்படி இது நடந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க சரி முன்னறிவிப்பு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம தேடி பார்த்தோம்னா சங்கீதத்தில் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் முன்னறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க என்ன முன்னறிவிப்பு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நீதிமான்களை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு எப்படி கர்த்தர் வந்து நீதிமான்களை ரொம்ப கவனமாக கவனிப்பார் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பார் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கர்த்தருடைய செவி வந்து நீதிமான் கூப்பிட்டா உடனே வந்து கேட்டு அவருக்கு பதிலளிக்கக்கூடியதற்காக ரெடியாக காத்துக்கிட்ருக்கு தீமை செய்தவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது வரிசையாக சொல்கிறார் அப்போ சொல்லும் பொழுது நெருங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபீபமாக இருந்து நருங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கர்த்தர் வந்து நீதிமானுடைய துன்பங்கள் ஒரு துன்பம் வராது நீதிமானுக்கு கரெக்டாக இருக்கிறவனுக்கு எந்த துன்பமும் செய்ய முடியாது அதை விட்டும்னா வந்து கர்த்தர் அவனை பாதுகாப்பார் கர்த்தர் அவனை காப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை இது ஏசையால் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் இருக்குங்க இந்த முன்னறிப்பு தான் இங்கே நிறைவேறிச்சான் இதே பூரா அந்த முன்னறிப்பு இங்கே நிறைவேறிச்சின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதான் முன்னறிவிப்பு நிறைவேற லட்சணமாக ஒரு நீதிமானாக இருந்தால் நீதிமானுக்கு எந்த துன்பமும் அவனுக்கு ஏற்படாது அவன் அனைத்து உபத்திரங்களிலிருந்தும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார் அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்க்கிறார் இவ்வளவும் நீதிமானாக இருந்தால் கரெக்டான ஆளாக இருந்தால் இவ்வளவும் நடக்கும்னு சொல்லி வரிசையாக போட்டு அந்த முன்னறிவிப்பு வருது எப்படி நீதிமானாக இருக்கிறவனுக்கு எந்த துன்பமும் வராது கர்த்தர் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுப்பார் அவனுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது யாரும் அவனுக்கு இடையூறு செஞ்சிட முடியாது இவ்வளவும் மீறி அவனை எவனை டச் பண்ண முடியாது அப்படின்ற ரீதியில் தான் அவனுடைய எலும்புகள் எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குங்க இங்கே இவன் என்ன செய்கிறாங்க இயேசுவை சிலுவையில் தூக்கி அரைஞ்சாச்சு அரைஞ்சி ஈட்டியை வச்சு நல்லா விழா முறையெல்லாம் குத்தி நல்லா காலி பண்ணி ரத்தம் வருது தண்ணி வந்துச்சுன்னு என்னத்தையும் எழுதி வச்சுருக்கிறீங்க சரி ஓகே ஒத்துக்குருவோம் எல்லாத்தையும் குத்தி கொலை பண்ணி அம்புட்டையும் பண்ணிவிட்டு இந்த எலும்பை மட்டும் முறிக்கலையாம் அதனால பார்த்தீங்களா முன்னறிவிப்பு எப்படி இதுவா முன்னறிவிப்பு ஆளையே காலி பண்ணிட்டாங்க ஆளையே காலி பண்ணி சின்னா பின்னமாக்கிட்டாங்கன்னு எழுதி வச்சுக்கிட்டு எலும்பு மட்டும் பத்திரமா இருக்குது பார்த்தீங்களா ஏசியாவில் உள்ள முன்னறிவிப்பு சங்கீதத்தில் உள்ள முன்னறிப்பு நிறைவேறிச்சு பார்த்தீங்களான்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னா இதையும் படிச்சுட்டோம் முன்னறிவிப்பு நிறைவேறிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கேலி கூத்தா இதுதான் முன்னறிவிப்பு நிறைவேறதா குரானில் எப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த முன்னறிவிப்போட ஒப்பிட்டு பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த தூ ஒப்பிட்டு பாரு தெரியும் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் இது தான் அல்லாவுடைய வேதம் திருக்குறான் தான் இறைவனுடைய வேதம் இது இறைவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை இந்த மாதிரியான முன்னறிவிப்புகளை வச்சு நாம் மெய்ப்பிக்கிறோம் இங்கே இந்த முன்னறிவிப்புகளே சொல்லுது இது வந்து சரி கிடையாது இது இறைவேதம் இல்லை என்பதற்கு இந்த முன்னறிவிப்புகளே வந்து மிகப்பெரிய சான்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரி அடுத்த விஷயம் கர்த்தர் இன்னொரு ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறனு அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயம் வலா தசீர் வாசிரத்தம் விஸ்ர உஹ்ரா ஒருவனுடைய சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான் இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்தமாக இருக்கின்றது எந்த ஒரு ஆன்மாவுடைய சுமையும் இன்னொருத்தவன் சுமை இன்னொருத்தவன் மேலே எல்லாம் தூக்கி போட்ட மாட்டான் அவன் செஞ்சதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் அந்த சமுதாயம் சென்றுவிட்ட சமுதாயம் அவர்கள் செய்தது பற்றி நீங்கள் கேள்வி இயக்கப்பட மாட்டீர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் செய்தது பற்றி அவரிடத்துல தான் நாங்கள் விசாரிப்போம் அவன் செஞ்சான்னு ஓன்ட்டை வந்து நான் கேட்க மாட்டேன் டென்த்தில் ஒருத்தவன் வந்து கணக்கு பரீட்சையை சரியாக எழுதலைனா ப்ளஸ் டூவில் படித்தவன்கிட்ட வந்து ஏன்டா நீ வந்து டென்த்தில் கரெக்டாக எழுதலை அப்படின்னு சொல்லி டென்த்தில் எழுதினவனுக்கு கேட்க மாட்டோம் ஒருத்தவன் கொலை பண்ணான்னா அவன்கிட்ட தான் கேள்வி கேட்போம் அவனுடைய தாத்தன் பாட்டனை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா அவன் பேரன் கொலை பண்ணான்னு கேட்க முடியுமா இதுதான் அடிப்படை சித்தார்த்தங்க ஆனால் இந்த பைபிளில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே எப்படி வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அடுத்தவன் தலையில் கட்டி விடுறது அடுத்தவனை திட்டுறது இந்த மாதிரியே தான் எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் ஏசையா என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதில் என்னென்னா இப்போ வந்து ஏசையான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அந்த தீர்க்கதரிசியினுடைய கூட கவுமுகள் இருக்காங்களா இல்லையா அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு சில தண்டனைகளை வந்து கர்த்தர் இறக்க போகிறாராம் அதுக்காக அந்த என்னென்ன தண்டனைன்னு பின்னாடி வருது ஆண்டவர் கூறினார் எகிப்துக்கும் எத்தியோபியாவுக்கும் எதிரான அடையாளம் முன்கூறியும் நான் சொல்ல போகிறேன் அசீரிய மன்னன் எகிப்தியரை சிறைபிடித்து எத்தியோபியரை நாடு கடத்துவான் அவன் எகிப்தியருக்கு மானக்கேடு உண்டாகும்படி இளைஞரையும் முதியோரையும் ஆடையின்றியும் வெறுங்காலோடும் இருப்பிடம் மூடப்படாமலும் இழுத்து வருவான் அதாவது எகிப்தியருக்கும் எத்தியோப்பியருக்கும் ஒரு தண்டனை வழங்கப்பட போகிற வழங்குகிறார் கர்த்தர் என்ன க தண்டனை அது அப்படின்னா எல்லாத்தையும் நாடு கடத்த போகிறாங்க நாடு கடத்தி எகிப்தியருக்கு மானக்கேடு உண்டாகும்படி அதில் உள்ள இளைஞர்களையும் கிழவர்களையும் ஆடையின்றியும் அம்மனமாகவும் இருப்பிடம் மூடப்படாமலும் இருப்பிடம்னா தெரியும் உங்களுக்கு மூடப்படாமலும் இழுத்துட்டு போறாங்க அதாவது வந்து அம்மனமாக பிறந்த மேனியோட அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி தர தரேன்னு இழுத்துட்டு போறோம் அப்படின்னு கர்த்தர் வந்து ஒரு தண்டனையை அந்த மக்களுக்கு தரப்போகிறார் தண்டனையை கொடுத்தா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இவர் என்ன செய்கிறாரு இந்த தண்டனையை முன்னறிவிப்பாக இப்போ முன்னறிவிப்பு நம்ம பார்த்தோம்ல அதுக்காக தான் இதை சொல்கிறேன் முன்னறிவிப்பாக ஏசையாவுக்கு சொல்கிறார் ஏசையா என்ற தீர்க்கு தெரிசிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் வரப்போகிறாய்ங்க அம்மனத்தோடு பிடிச்சி இழுத்துட்டு வரப்போகிறான் ஒவ்வொருத்தவணையும் அப்படின்றாரு சரி அம்மனத்தோடு இழுத்துட்டு வந்தால் அது அவன் செஞ்ச த பாவத்துக்கு தண்டனையாக இருந்தால் அவன் அனுபவிக்கட்டும் ஓகே அதுக்காக கர்த்தரை நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் அம்மனமாக இழுத்துட்டு போகிறான்ல அதனால் நீ மூணு வருஷம் அம்மனமாக இரு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க ஏசி இருபதாவது அதிகாரத்தில் முதலாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிரிய மன்னன் சார்க்கோன் அனுப்பிய தர்த்தான் என்ற படைத்தளபதி அஸ்தோத் நகருக்கு எதிராய் போரிட்டு அதை கைப்பற்றிய ஆண்டில் எந்த வருஷம்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அந்நேரத்தில் ஆமோட்சின் மைந்தன் ஏசையா வாயிலாக ஆண்டவர் சொல்லியது என்ன ஏசையா வாயிலாக ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் உன் இடையிலிருந்து சாக்கு உடையை களைந்து விடு நீ ட்ரெஸ் அவரு அப்படின்றாரு உன் கால்களிலிருந்து காலணிகளை கலற்றி விடு அம்மனம்மா இருக்கிறது மட்டும் பத்தாது உன் செருப்பு மொத கொண்டு கலற்றிற அவரும் அவ்வாறே செய்து ஆடையின்றி வெறுங்காலோடு அம்மனமாக நடமாடிக்கொண்டிருந்தார் ஆண்டவர் கூறினார் என் ஊழியன் ஏசையா ஆடையினின்றியும் வெறுங்காலோடு அம்மனம்மா மூன்று ஆண்டுகள் நடமாடியது ஏன் அவர் வந்து அம்மனம்மா மூணு வருஷம் ஏசையா நடந்தார் தெரியுமா எயிப்துக்கும் எத்தியோபியாவுக்கும் எதிரான அடையாளமும் முன்கூறியும் ஆகும் அப்படின்றார் கர்த்தர் ஏப்பா ஆடையின்றி ஒரு அலைஞ்சா அது வந்து முன்கூறியா முன்கூறியாக தெரியும் வேற குறி தெரியும் ஆனால் இவர் என்ன சொல்றாரு இது வந்து இவன் ஆடை இல்லாமல் அடைய அடைகிறது இது வந்து முன்கூறி அப்படின்றாரு சரி அடுத்தவனை தண்டிக்கிறதா இருந்தால் அவனை தண்டிச்சுட்டு போக தானே இப்போ இந்த மாதிரி ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கறதாக இருந்தால் எந்த தரிசியாவது தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்குருவாரா எவனையாக ஒரு ஆள் அம்மனம் ஆக்கப்போற நான் அம்மாடி அடி என்னையே மூணு வருஷமில் நீ ஆடை இல்லாமல் அலைய விடுவ நான் இல்லை நான் மூணு வருஷம் அம்மனமாக திரிகிறதுக்கு கர்த்தரே எனக்கு இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி துவா செய்வான் ஒவ்வொருத்தவனும் அப்போ யோசிக்க வேணாம் கர்த்தர் இந்த மாதிரியாக சொல்லுவார் இது எப்படி பைபிள் இது வந்து இது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சட்டத்தையாவது ஏதாவது இது சரியில்லை அப்படின்ற ஏதாவது ஒரு சட்டத்தை ஒரு வசனத்தை குரான்லேருந்து எடுத்து காட்ட முடியுமா யோசிச்சு பாருங்கள் குரான் இறைவேதம் என்பதற்கும் இது இறைவேதம் இல்லை என்பதற்கும் இது அடுத்த ஒரு சான்றாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இதில் வந்து ஒருத்தவன் தப்பு பண்ணான்னா அந்த தப்புக்காக அவனை தண்டிக்கிறது நியாயங்க அவன் பண்ண தப்புக்காக நீ மூணு வருஷம் அம்மனைமா நடன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுக்கு ராஜிக்கு பேசுகிற ஆளுகளுக்கு விளங்குதுன்னா இது கர்த்தருக்கு விளங்காமல் இருக்குமா இதை நம்ம வந்து முத ஆய்வு பண்ணணும் அதுக்கு எடுத்து பாருங்கள் இதே மாதிரி தான் இதில் வந்து ஒவ்வொரு தண்டனைகளை சொல்கிறாருல கர்த்தர் சொல்லக்கூடிய தண்டனைகள் அந்த தண்டனைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் ஓடும் எல்லா தண்டனையுமே இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு தண்டனையாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் அதாவது உபாகாமம் அப்படின்ற அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒம்பது முப்பது வசனத்தை நம்ம பார்க்குறோம் அதாவது ஒருத்தவனை வந்து கர்த்தர் சபிக்கிறார் எப்படி சபிக்கிறாரு குருடன் இருள் இருளிலே தடவி தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே வழி தெரியாமல் தடவி தடவி திரிவாய் அப்படின்றார் தேவன் மண்ணை தப்புக்கு அவன் வந்து குருடை மாதிரி நீ தலாவிக்கிட்டு திரி அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை அவன் மண்ணை தப்புக்கு அவன் வந்து குருடை மாதிரி தலாவி ஓடுறான் தலாவி திரிறான்னு சொல்லிடலாம் சரி ஓகே நீ என்னாலும் மனிதர்களுடைய கோல் குண்டணிகளுக்கு உட்பட்டவனாகவும் உதவி செய்வாரில் அவர்களுடைய கடுமை முதலிய வல்லடிக்கு இலக்காயும் இருப்பாய் எல்லாம் வந்து உன்னைய வந்து திட்டி தீப்பாய் அப்படின்ற ரேஞ்சில் போகிறார் அதுக்கடுத்து அவர் சொல்கிறது தான் மேட்ரு நீ மணந்து கொண்ட பெண்ணை மற்றொருவன் அனுபவிப்பான் நீ கட்டின வீட்டிலே குடியேறக்கூடமா குடியேறாமல் நீ போவாய் நீ நட்டிய கொடுமிந்திரி தோட்டத்துக்கு பலனை நீ அனுபவிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சாபம் போடுறாருன்னு சொல்லி உபாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க கர்த்தர் இப்படி சபிப்பாரா ஒருத்தவன் மண்ணை தப்புக்கு அவனை திட்டுனா ஓகே அவன் மேலே வந்து நீ குருடனா போ செவிடனா போ அந்த உபாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க இந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வசனத்தை வாசிங்கன்னு வைங்களேன் வாசிக்கிறவனும் அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது எப்படி திட்டுவார் தெரியுமில்ல ஒருத்தர் நாசமாக போடான்னு சொல்லி திட்டி தொலைய வேண்டியது தானே பிரச்சனை இல்லை உன் கண் அவிஞ்சு போவும் ஒன்று காது கேட்காம போகும் உன் மூக்கு ம இதாக போவும் ஒன்று பல்லு போய் நாரி போவும் உன்னுடைய நாக்கு அழிஞ்சு போவும் உன் தலைமுடியெல்லாம் கொட்டி போவும் உனக்கு கை இல்லாமல் போகும் உனக்கு கால் இல்லாமல் போகும் உனக்கு இடுப்பு இல்லாமல் போ இப்படியே திட்டிகிட்டு வருவார் வரிசையாக இப்படி ஒருத்தன் வந்து இது வந்து எவனாவது இது யார் திட்டுவான்னா எவன்கிட்டையாவது ஒரு ஒரு லட்ச ரூபா கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போனீங்கன்னா அவன் திட்டுவான் அந்த மாதிரி கடவுள் திட்டலாமா இப்படி இவன் நாசமாக போவான்னு சொல்லிட்டு விட்டா முடிஞ்சிச்சு அல்லா அல்லா வந்து சபிக்கிறான் பாருங்க சபிக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளோ அழகா இந்த மாதிரி அல்லாஹ் அருளிய இந்த வேத வசனத்தை யார் வந்து மறைக்கின்றார்களோ அவர்களை அல்லாவும் சபிக்கின்றான் மலக்குமார்களும் சபிக்கின்றார்கள் சபிப்பதற்கு தகுதியானவர்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் முடிஞ்சிச்சு ஒரு வசனத்திலே எல்லாமே அடங்கி போச்சு இது இறைவேதமா டேய் உன்னே நான் சபிக்க போறேன் எப்படி சபிக்கிறேன் கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணு காது மூக்கு வாய் நாக்கு கையை காலு அந்த வசனத்தை நீங்க வாச்சு பார்த்தா தெரியும் வாசிச்சாலே ஒரு மணி நேரம் ஓடி போயிடும் ஒரே திட்டுதலையா தான் இருக்கும் அந்த திட்டுதலையில வரிசையா வரும்பொழுது அவனை திட்டுனா பரவாயில்ல ஓ முண்டாட்டியே இன்னொருத்தையும் அனுபவிப்பான் இப்படி அவனா திட்டுவானா இவன் பண்ண தப்புக்கு அவன் முண்டாட்டி என்ன தப்பு பண்ணா அவன் என்ன பாவம் பண்ணா யோசிச்சு பார்க்க வேணாம் இதெல்லாம் யோசிப்பாரா இல்லையா உண்மையான கடவுளாக இருந்தால் அது எப்படி இந்த வே வேதத்தில் இப்படி வரும் உண்மையான ஒரு நுண்ணறிவாளன் பேசக்கூடிய பேச்சா இது கடவுள் என்பவர் இப்படி தான் திட்டுவாரா யோசனை பண்ணி பார்க்க வேணாமா அப்போ இதில் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியுது அதில் சபிக்கிறது வந்து அதில் கேள்வி கேட்டுருக்கிறேன் எப்படி கேள்வி கேட்குறான் எல்லாம் சொல்லி காட்டானா இல்லையா ஹவாஹு அவன் வந்து தன்னுடைய அந்த மனோ இச்சையை பின்பற்றினான் அவனுடைய உதாரணம் நாய் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழாவது அதிகாரத்தில் வரக்கூடிய வசனம் அந்த நாய் வந்து தன்னுடைய மனோ இச்சையை ஃபாலோ பண்ணுறவனுக்கு உதாரணமாக அல்ல அழகான உதாரணத்தை போடுறான் பாருங்கள் ஒரு நாய் மாதிரி அந்த நாய் என்ன பண்ணுது நீங்கள் வந்து அதை தாக்கினாலும் நாக்கை தொங்க விடுகின்றது தாக்காமல் விட்டாலும் நாக்கை தொங்க விடுது நாய் நாக்க தொங்க போகிறதுக்கு ஏதாவது அறிவியல் காரணம் இருக்குமா இந்த நாய் ஏன் நாக்கை தொங்க போடுகிறது தெரியுமா இது அப்படின்னு சொல்லி அறிவியல் காரணம் ஒன்றும் கிடையாது நினைச்சா நாக்க தொங்க விடும் நினச்சா உள்ளே இழுத்துக்கிறோம் நீங்கள் தாக்குனாலும் தாக்காமல் விட்டாலும் அந்த மாதிரி போகணும் அழகான உதாரணத்தின் மூலமாக மனோ ஈச்சையை பின்பற்று உதாரணத்தை அல்லா விளக்குறான் அவன் ஒரு நாய் மாதிரி அப்படின்னு நல்லா விளக்குறான் இவன் கேள்வி கேட்குறேன் குரான் நாய் என்று திட்டுகிறது பன்றி என்று திட்டுகிறதுன்னு கேள்வி எட்டுக்கிட்டு இருக்கிறான் வந்து போன விவாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்ப்பா யாரை பார்த்துட்டுனா அல்ல இந்த மாதிரி ஒரு மன விச்சியை பின்பற்றிக்கிட்டு ஒரு நாய் மாதிரி அவன் தன்னுடைய நாக்கை தொங்க போடுறதா நீட்டுறதான்றது அவன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் மாதிரி நாய் என்று திட்டுகிறது அப்படின்னு கேள்வி கேட்குறியப்பா பைபிள் நீ படிக்கலையா பைபிளில் வந்து ஏசு என்ன மாதிரிலாம் திட்டுறாரு நீ பார்க்கலையா நீ பார்த்துருந்தேன்னா நீ இந்த கேள்வியை கேட்பியா பைபிளில் எடுத்து படிச்சுப்பார் ஏசு வந்து இறைமகன்தான் என்பதற்கு அத் அடையாளத்தை வந்து சில வேத பாரகர் போய் கேட்குறான் எப்படி கேட்குறான் வேத பாரகரிலும் பரிசேரியரிலும் நீ வந்து போய் அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள் அடையாளத்தை நீ வந்து என்ன அடையாளம் நீ வந்து இறைவனுடைய மகன் சொல்கிறீ அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறான் அடையாளம் கேட்டால் அடையாளம் சொல்ல வேண்டியது தானே ஏசு என்ன சொன்னார் தெரியுமா இந்த பொல்லாத விபச்சார சந்ததிகள் அடையாளத்தை வேண்டுகின்றார்கள் தேனாமான்னு திட்டுறாரு திட்டுலாமா அடையாளம் கேட்டால் இறைவனாக இரு சொல்லக்கூடியவர் அடையாளத்தை சொல்லியிருக்கணுமே அடையாளத்தை பின்னாடி சொல்கிறாரு அந்த அடையாளம் உருப்படி இல்லாத ஒரு அடையாளம் யோனா வந்து மூன்று நாள் மீனினுடைய வயிற்றில் இருந்த மாதிரி இந்த குமாரன் இந்த பூமியினுடைய இருதயத்தில் மூன்று நாள் இருப்பான்னு சொல்கிறாரு அந்த அடையாளம் கூட பொய்யான அடையாளம் மூன்று நாள்லாம் இருக்கவில்லை யோனா வந்து உயிரோடு இருந்தார் மூன்று நாள் இவர் செத்து போய் உள்ளே போகிறாரு இந்த அடையாளம் பொருந்தாது ஒப்பீடு பொருந்தாது ஆனால் அந்த அடையாளத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னா போங்கடா தேனாமானாக்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இங்கே வந்து ஒரு மனோ ஃபாலோ பண்ணுறவன நாயின்னு நல்லா சொல்லி காட்டுறத ஒரு பெரிய பாரதூரமாக நீ சொன்னியே இப்படி திட்டுறாரப்பா இவன் கேள்வி கேட்கறதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணா தப்பு பண்ணால் அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்டால் அதை கேட்குறதாவது நீ நியாயம் இருக்கு இப்படி திட்டுறதில்ல வேத பாதகரும் பரிசேகரும் வந்து கேள்வி கேட்குறதுக்கு அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க நீ வந்து பொல்லாத உபச்சார சந்ததி உபச்சார இதில் பிறந்த வந்து இப்படி பேசுகிறான்னு நீ சொல்கிற என்றால் இதுக்கு பதில் கிடையாது இதுதான் திட்ட லட்சணம் அதே மாதிரி பார்க்குறோம் காணானிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இயேசு இடத்துல வந்து எங்களுக்கும் ஏதாவது செய்யுங்க ஒரு பிசாசு பிடிச்சால சரி பண்ணுறதுக்காக வர்றாங்க அவர் சொல்றாரு பாருங்க நான் வந்து இஸ்ரவேல் இஸ்ரவேல்ன்ற ஒரு இனத்துக்கு தான் என்னை வந்து நான் வந்திருக்கிறேன் நீ வந்து காணானிய தேசத்து பொம்பளையாக இருக்கிற நான் காணாமற் போன ஆகிய இஸ்ரேவேல் அவர்களுக்காக தான் நான் வந்தேனே ஒழிய நான் வந்து இந்த நாய்க்காகலாம் வரலை அப்படின்னு சொல்லி அந்த காணாணிய பெண்ணை பார்த்து நாயி அப்படின்றாரு உடனே அந்த பொம்பளை என்ன சொல்லுது இந்த மாதிரியான பிஸ்கெட்டை வந்து நீ பெரிய ஆளுங்க தின்னும் பொழுது அந்த மேஜையிலிருந்து சில துண்டுகள் விழுந்துச்சுன்னா அதை நாய் தின்னுமா இல்லையா அந்த மாதிரியாவது எனக்கு செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே அப்போனா போ அப்படின்றாரு அப்போ வந்து நாயின்னு சொல்லி திட்டுறாரு இந்த மாதிரி திட்டுறாரு அதே மாதிரி விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டக்கூடிய வசனத்திலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ திட்டுறதை பற்றி நம்ம கேள்வி கேட்டோம்னா எப்படி திட்டுறது கூட உருப்படியாக திட்டம் தெரியணுமா இல்லையா பைபு இறைவனுடைய வேதமாக இருந்தால் அதுவும் கரெக்டாக இருக்கணும்ல குரான் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எடுத்து வச்சு பார்த்தோம்னா சொல்லக்கூடிய உதாரணம் கூட அப்படி அழகான உதாரணம் அவன் வந்து மனவிச்சியை பின்பற்றக்கூடியவனை பார்த்து நாய் மாதிரி அந்த நாய் எப்படி இருக்கும் அந்த உதாரணத்தோடு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இங்கே ஒரு சம்பந்தம் இல்லாமல் பிடிச்சி திட்டத்தை பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் இருக்குது உபகாரத்தில் வர்றது ஒருத்தவங்க போட்டு இவ்வளவு திட்டிட்டு ஓ நீ மணந்து கொண்ட பெண்ணை இன்னொருத்தையும் அனுபவிப்பான் அதுக்கு தான் பின்னாடி வர்ற வசனான்னு தெரியும் நினைக்கிறேன் நீ கட்டின வீட்டில் நீ குடியேற மாட்ட ஒரு வீடு கட்டியிருப்ப நீ இருக்க மாட்ட நீ நட்டிய கொடிமிந்திரி தோட்டத்துக்குடைய பலனை நீ அனுபவிக்க மாட்டே குடி குடிமந்திரி தோட்டம்லாம் அவனுக்கு இருக்கும் கொடுமிந்திரியை படிக்க முடியாது உன்னால் அப்படின்ற மாதிரி அப்போ முன்னாடி சொல்ல வசனத்துக்கு வந்து விளக்கமாக இதை வந்து இந்த வசனத்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இவன் மண்ணை தப்புக்கு இவன் மொண்டாட்டி என்ன பண்ணுவா அப்போ இதுதான் வந்து திட்டக்கூடியதிலையும் கூட உருப்படியாக திட்ட தெரியலை அதை பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா இதோடு மட்டும் விடுறது இல்லை ஒன்று ரெண்டு மட்டும் இப்படி இருந்தால் ஒன்று ஏதாவது எதாச்சியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ வந்து எழுதினவன் உலரலோடு சேர்த்து ஒரு உலரில் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம் இதே பொழப்பாகவே தெரிஞ்சா திட்டும் போதும் டேய் கவனமாக இருந்துக்க என்ன செய்வேன் நீ சரியாக இல்லைன்னு ஓய் உன் முண்டாட்டி இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிடுவான் இப்படி சொன்னான் அவன் முண்டாட்டி என்ன பண்ணா அவன் பண்ண தப்புக்கு அவன் முண்டாட்டி என்ன பண்ணுவா ஒரு கடவுள் யோசிக்க மாட்டாரா பைபிளில் வரக்கூடிய திட்டுதலாம் பார்த்தோம்னா பயங்கரமான தண்டனைகளாக இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பார்க்குறோம் அடுத்த வசனத்தை பாருங்கள் இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் பன்னெண்டில் பன்னெண்டாவது அதிகாரத்தில் பத்து டு பன்னெண்டு அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் திட்டுறாரு நீ நன்மை புறக்கணித்து ஏத்தையானாகிய உரியாசின் மனைவியை உனக்கு மனைவியாகி கொண்டபடியால் வாளானது என்றும் உன் விட்டு அகலாது ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறதாவது நீ அடுத்த முண்டாட்டி நீ கரெக்ட் பண்ணிட்டடா இப்போ சொல்கிறாரு உரியாசுடைய மனைவியை உனக்கு மனைவி ஆக்கி கொண்டபடியால் தாவிதை பற்றி தான் திட்டுறாரு தாவீது ராஜா வந்து அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா இதுதான் பைபிளில் வந்து பார்த்துருப்பீங்க அதையெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறோம் அதாவது வந்து நின்று பார்ப்பார் உரியாவினுடைய மனைவி குளிச்சுக்கிட்டு இருப்பா இவளை அனுபவிக்கிறதுக்காக தாவீது ராஜா வந்து சேட்டையை காட்டினார் உரியாவை ஆளை காலி பண்ணிவிட்டு அந்த பொம்பளையை வந்து அவர் அபகரிச்சிட்டாருன்னு பார்க்குறீங்க அதுக்கு வந்து தாவீதுக்கு தண்டனை கொடுக்குறாரு பயங்கரமான தண்டனை எப்படிப்பட்ட தண்டனைன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து எவனா ஒருத்தன் தீர்ப்பு சொல்லுவானா இந்த தீர்ப்பை கேட்டுட்டு நீங்கள் சொல்லணும் இப்படித்தான் தீர்ப்பு சொல்லுவானா அப்படின்ட்டு ஒரு நியாயமான நியாயவான் இந்த தீர்ப்பை சொல்லுவானா நீ யோசிச்சு பாருங்கள் நீ நன்மையை புறக்கணித்த தாவிதை பார்த்து சொல்கிறாரு உரியாசுடைய மனைவியை உனக்கு மனைவியாக கொண்டபடியால் வாளானது என்று முன்னை உன் வீட்டை விட்டு அகலாது ஆகையால் ஆண்டவர் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கோ இதோ உன் வீட்டின் தீமை மேல் வர செய்வோம் வர செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க உன் பார்வையிலேயே நாம் உன் மனைவியரை எடுத்து பிறனுக்கு கையளிப்போம் நீ பார்த்துக்கிட்டே இருப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் வந்து அபகரிச்சிருவான் இப்படிப்பட்ட தண்டனை பாருங்க அவன் இச்சூரிய வெளிச்சத்தில் உன் மனைவிகளோடு படுப்பான் ஒரு மனைவி விட மாட்டான் ஏன்னா தாவியதுக்கு நிறைய பொண்டாட்டி இருக்குன்னு எழுதி வச்சிருக்கலாம் அப்போ வந்து உன்னுடைய மனைவிகள் வந்து அடுத்தவனுக்கு கையெடுத்து கொடுப்போம் சூரிய வெளிச்சத்தில் பாருங்கள் தண்டனையை பாருங்கள் இப்படி தண்டனை கொடுத்தா எப்படா அந்த தண்டனை நிறைவேறும்னு ஊரில் உள்ள முடியல ரெடியாக நின்றுட்டு இருப்பான் அப்படிப்பட்ட தண்டனை உச் அவன் இச்சூரிய வெளிச்சத்தில் உன் மனைவிகளோடு படுப்பான் அதுக்கு வியாக்கியானத்தை பாருங்கள் பின்னாடி அதனுடைய விளக்கம் வருது பாருங்கள் நீயோ மறைவில் செய்தாய் உரியாவுடைய பொண்டாட்டியை இவன் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாக செஞ்சான் அதனால நீயோ மறைவில் செய்தாய் நாமோ இஸ்ராயேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் அதை செய்வோம் ஓ மொண்டாட்டியை வந்து சூரிய வெளிச்சத்தில் உலகமே பார்க்குற மாதிரி அந்த வந்து நாம் செய்ய வைப்போம் அப்படின்னா இப் இப்படியாக கருத்தர் சொல்லுவார் இவர் செய்யக்கூடிய இந்த சேட்டைக்கு வந்து தாவீது பண்ண சேட்டைக்கு இவர் என்ன தப்பு பண்ணார் இந்த அவருடைய மனைவிமார்கள் என்ன தப்பு பண்ணாங்க அவர்களுடைய மனைவிமார்களை வந்து அடுத்த வந்து அபகரிச்சிருவான் அதோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்குற மாதிரி சூரிய வெளிச்சத்தில் எல்லாரும் செய்வாங்க என்று இவர்கள் க கர்த்தர் வந்து சாபம் போடுறாருன்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னா என்னப்பா நினச்சிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் இப்படித்தான் வந்து சொல்லக்கூடிய சட்டமா ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது குரான் எப்படி சொல்லி காட்டுகின்றது யார் எந்த தவறு செய்தீர்களோ அந்த அளவு தவிர அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் அநீதம் இளைக்க அணி அந்த தவறு அவர்கள் செய்தார்களோ அதை தாண்டி அவர்கள் வந்து அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்கப்பட மா சுமத்த மாட்டார் அது ஒரு ஆளுடைய சுமையை இன்னொரு ஆள்கிட்ட நம்ம போட்டுற மாட்டோம் ஒரு ஆள் செஞ்சதுக்கு அவன்தான் பொறுப்பு مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا தர்றத்தின் وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ மிசுகால தர்றத்தின் ஷர்ரையரா அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் இது எப்படிப்பட்ட சட்டம் இது எப்படிப்பட்ட ஒரு கொள்கை இது எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது எல்லாமே இப்படி சொன்னால் எவனாவது பயப்படுவானா யோசனை பண்ணி பாருங்கள் உத்தையும் தப்பு பண்ணான்னா அவனை தண்டிச்சான்னா நியாயம் அதை விட்டுட்டு தாவியதுக்கு வந்து எழுநூறு பொண்டாட்டியும் முந்நூறு மனையாழ் வெப்பாட்டிகள் இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்குறாய் அது வேறு விஷயம் நம்ம வந்து என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கிறோம் நம்மளை ஏதாவது செய்யப்படுறாரா கர்த்தர் நமக்கு தான் இருக்கிறாள் பொண்டாட்டியை அவன் அவர்களை வந்து எவனா அனுபவிச்சுட்டு போகிறான் போயிட்டு போகிறான் நமக்கு எழுநூறு கிடைச்ச மாதிரி இன்னொரு ஒரு முந்நூறு கிடைக்க போகுது இந்த ஆயிரம் போனால் பரவாயில்ல ஆயிரத்தை கட்டினவனுக்கு இன்னொரு ஆயிரத்தை கட்ட தெரியாதா அப்போ இப்படி வந்து ஒருவனுக்கு தண்டனை கொடுத்தா தண்டனை குற்றங்கள் கூடுமா குறையுமா அப்போ பார்க்குறோம் இது ஒரு சட்டமா இப்படிப்பட்ட சட்டத்தை தான் வச்சுக்கிட்டு அற்புதமான சட்டம் இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து படித்து இந்த மாதிரி நீங்கள் நடங்கன்னு சொல்ல வர்றீங்களா என்ன சொல்ல வர்றீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் இதே ஸ்டைலில் ஏசை ஆழ அதிகாரம் அதாவது வந்து ஒன்று ரெண்டு வந்துச்சு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதுக்காக தான் இதையும் சொல்லி காட்டுறோம் ஏசையால் அதிகாரம் பதிமூணில் பதிமூணாவது அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து பதினாறு வரையும் பார்த்தீங்கன்னா ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வோம் பூமியில் தன்னிலையில் ஆட்டம் கொடுக்கும் பூமியும் தன்னிலையில் ஆட்டம் கொடுக்கும் எல்லாம் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தப்பட்டு தப்பியோடும் மான் கன்றுபோல் சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போல் அவனவன் தன் மக்களிடம் திரும்பி ஓடுவான் அவனவன் சொந்த நாட்டை நோக்கி ஓடுவான் எல்லாம் ஓடுவாங்க பயங்கரமாக ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு நல்லா சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு நினச்சிடக்கூடாது நம்ம அடுத்த வசனத்தை படித்தா தான் தெரியும் அகப்பட்டு கொள்பவன் எவனும் கொல்லப்படுவான் பிடிபடுபவன் எவனும் வாழால் மடிவான் எல்லாத்தையும் கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களின் கண்கள் காணும்படியே அவர்களுடைய குழந்தைகள் நசுக்கப்படுவார்கள் அவர்களின் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்களின் மனைவியர் கற்பழிக்கப்படுவார்கள் எல்லாத்துலேயும் இதில் தான் வந்து முடிப்பாங்க முடிக்கிறது எல்லாமே இவன் முண்டாட்டி அடுத்தவனுக்கு தூக்கி கொடுக்குறதுலே தான் இருக்கிறது மா உன்னுடைய மனைவி கற்பழிக்கப்படுவாள் ஓ முண்டாட்டி அடுத்தவனோட ஓடிடுவான் ஓ முண்டாட்டி உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்ப்பான் இப்படியே திட்டிக்கிட்டு போனால் செஞ்ச தப்பு எவன் செஞ்சா அவனுடைய மனைவி என்ன தப்பு பண்ணான் யோசனை பண்ணி பார்க்க வேணாமா அப்போ வந்து இதெல்லாம் தெரியுது இது வந்து இறைவனுடைய வேதமாக இருக்குமா இது எப்படி இறைவனுடைய வேதமாக இருக்கும் அப்படின்றே வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இறைவனுடைய வேதமாக இருக்கவே இருக்காது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக உணர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்க்குறோம் இது இறைவனுடைய வேதம் இல்லை என்பதற்கு பைபிளே சாட்சி சொல்லக்கூடியதே பார்க்குறோம் இறைவன் கட்டாயம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் திருக்குறானில் அல்லாஹுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி பேசும் பொழுது அதுவே உறுதிப்படுத்தும் அது அல்லாஹுடைய வேதம்தான் இப்படிப்பட்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும் லிமாயு தான் நினைத்ததை அவன் செய்பவன் அவன் வந்து ஆரம்பத்தில் அவன்தான் படைத்தான் திரும்பவும் அவன் படைக்கக்கூடியவன் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் இபுத்யுத் வகுவல் அஃபூருல் வதூத் துல் அரிசில் மஜீத் ஃபகாலுல் லிமா யுரீத் வாசித்தோம்னா உடைய பண்பு இப்படி இல்லப்பா இருக்கணும் அவன் தான் அடக்கி ஆளக்கூடியவன் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் ஆரம்பத்தில் படைக்கிறவன் திரும்பவும் படைக்கக்கூடியவன் வகு அலா குல்லிஷையின் கதீர் வகு அலா குல்லிஷையின் ஷஹீர் அனைத்து பொருள்கள் மீது உடையவன் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் இப்படி நீங்கள் படித்தீங்கன்னா அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவனுடைய அந்த பண்புகளை பார்த்தாலே இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை உறுதிப்பாடுற உறுதி சொல்லக்கூடிய ஒரு வேதமாக திருக்குறான் மிளிர்வதை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருவன் தான் குல் அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் குல்லஹு குஃபன் அஹத் அவன் ஒருத்தன் தான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு ஒப்பாக எவனும் இல்லை அவனுக்கு அவனை போன்று எதுவும் கிடையாது இதெல்லாம் பார்த்தா பட்டச்ச ரப்புக்குரிய இலக்கணத்தை பார்த்தீங்களா இப்படி அல்லவா ஒரு இறைவன் இருக்க வேண்டும் இப்படி பார்க்கக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய இறைவேதம் எங்கே இதுலேயும் இறைவனை பற்றி சொல்கிறாரு கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்றத படித்து பார்த்திங்கன்னா கூட அப்படி சொல்ல மாட்டான் அப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி கர்த்தர் இப்படி இருப்பார் வாசிக்கிற வாசி காட்டுறேன் பாருங்க அதாவது மீக்கா மீக்கான்ற அதிகாரத்தில் முதலாவது அதிகாரம் முதலாவது அதிகாரத்தில் கர்த்தர் தன்னை பற்றி சொல்கிறார் அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாலாக்குவேன் கர்த்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணுவேன் உன்ன கூட விட மாட்டேன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவேன் பணையங்கள் எல்லாத்தையும் அக்கினியால் எரிப்பேன் எரிப்பேன் நொறுக்குவேன் ஒட்டப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு வேசி பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணையமாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் நிமித்தம் கர்த்தர் சொல்கிறாருங்க கர்த்தர் சொல்லுங்கிறாருன்னு தான் அந்த வசனமே இதன் நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் கர்த்தர் கர்த்தர் புலம்பி அலறுவாராம் பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நான் நடப்பேன் இப்போ புரியுதா ஏன் அந்த ஏசையாவில் வந்து ஏசையா இருபதாவது அதிகாரத்தில் ஏசையான்னு அந்த தீர்க்க தரிசி அம்மனமாக நடக்க சொன்னார்னு புரியுதா அவங்களுக்கு அவரே அம்மனமாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ தன்னை மாதிரி தான் தீர்க்க தரிசி நடக்க விடுவார் அம்மனமாக நடப்பேன் நான் ஓரிகளைப் போல் ஊழ இட்டு ஆந்தைகளைப் போல் அலறுவேன் கர்த்தருடைய வேலையா இது நரி மாதிரி ஊழல் ஊழ உடுறதும் அதே மாதிரி ஆந்த மாதிரி அலறுறதும் அம்மனமாக ஓடுறதும் இது கர்த்தர் செய்யக்கூடிய வேலையா இதெல்லாம் படித்தா இது எப்புறா ஒருத்தன் ஒருத்தன் வந்து தன்னை பற்றி ஒரு வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறான்னு வைங்க அந்த புத்தகத்தில் அவன் தன்னை பற்றி இப்படி ஒருத்தன் எழுதுனான்னா அவனை பற்றி என்ன நினைப்போம் இவன் நல்லவனா தானடா இருந்தான் கிருக்கனா இல்லை உண்மையிலேயே இவன் வந்து நல்ல ஆளா இவன் ஏன் இப்படி லூசுத்தனமாக எழுதி வச்சுருக்கிறான் தன்னை பற்றியும் ஒருத்தவன் திட்டி எழுதுறான் இவன் இவனை பற்றி எழுதுனானா வேறு ஆளை பற்றி எழுதுனானா நம்ம கூட படிக்கிறப்ப கூட நமக்கு டவுட் வந்துச்சு இது வேற யாரை பற்றியுமாவது சொல்லியிருப்பாரப்பா நல்ல ஒரு நாலு தடவை படித்து பாருங்கப்பான்னு சொன்னாங்க ஆய்வில் கூட எடுத்து படித்து பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தான் ஆரம்பமாகுது கர்த்தர் தான் இவ்வளவையும் பேசுகிறாரு அதுக்கடுத்து கீழே படித்து பார்த்தீங்கன்னு வைங்க இன்னொரு இடத்துல நான் வந்து மனதில் கிடந்து புழுதியில் புரழுவேன் அப்படின்னு வேற எழுதியிருக்கிறாங்க எப்படி சின்ன பிள்ளை மிட்டாய் கெட்ட அழுவும் பார்த்தீங்களா உனக்கு நான் ரெண்டு மிட்டாய் வாங்கி தருவேல ஒன்று தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டான்னு வைங்க அம்மா அப்படின்னு அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு புழுதியில் புரளுமே அந்த மாதிரி கர்த்தர் புரளுவாராம் புலம்புவாராம் அந்த மாதிரி அலறுவாராம் ஓரிகளை மாதிரி நரிகளை மாதிரி ஊழையிடுவாராம் கேட்டால் இதுதான் வேதாமம் இதுதான் வந்து கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் இதுதான் புனித கர்த்தரால் அருளப்பட்டது புனித ஆவியால் உந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா குரானை படித்து பாருங்க வந்து இறைவனுடைய இலக்கணங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அதை படித்து பார்த்தா அவனுடைய கிரேடு படைத்த இறைவனுடைய கிரேடை கூட்டக்கூடியது ஒருவனுக்கு வந்து இறைவனை பற்றி ஒன்றும் தெரியலையா அவன அவனுடைய இலக்கணத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற வேணுமா வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இறைவனா என்று அஞ்சு நடுங்கக்கூடிய அல்லாவுடைய அச்சம் உள்ளே வரக்கூடிய அளவிற்கு அழகான ஒரு இலக்கணத்தை தன்னுடைய திருமறையிலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட ஒரு இறைவனா இப்படிப்பட்ட இறைவனா நம்மளை படைச்சிருக்கிறான் என்று ஒரு அபிப்பிராயம் அல்ல சொல்லி காட்டுறான அவர்கள் வந்து என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தலை எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்கள் பக்காவா அப்படி உண்மையாகுது எல்லாம் இதை படிக்கும் பொழுது இப்படி ஒரு இறைவனை ஒருவன் நினச்சி வச்சிருந்தான்னு வைங்க இந்த இறைவனுக்கு எவனால் பயப்படுவானா யோசனை பண்ணி பாருங்க அவரு அவருக்கே வேறு வேலை இல்லைப்பா அவர் அம்மனம்மா திரியக்கூடியவர் அவர் அவரை மாதிரி நம்மளை நம்மளும் திரியும் அப்படின்னு நினச்சான்னா அதே மாதிரி அடைக்கி ஆளக்கூடியவனா ஒரு இறைவனை நினைக்க வேணாமா அழுது புரண்டு புலம்பக்கூடியவனா புளிதில் புரழுறவனாவா இருப்பானா இறைவனு யோசனை பண்ண வேணாமா நரி மாதிரி ஊழி இட்டுக்கிட்டு ஆந்த மாதிரி அலறவனாக இருப்பானா இறைவனு அம்மனம்மா ஓடுறவரா இறைவனா யோசனை பண்ண வேணாம் அப்போ இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு வைங்க இப்படிப்பட்ட இறைவனா இப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம வேண்டா பயந்து நடக்கணும் நம்மளும் அழுது புரளுவோம்டா அப்படின்னு கிளம்பிட்டான்னு வைங்க அப்போ எப்படி மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு வேதமாக இது இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அவர் சொல்லக்கூடிய தண்டனை அதே மாதிரி தான் இருக்கு அவரும் அப்படி தான் இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய தண்டனையும் அதே மாதிரி தான் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லக்கூடியதாவது உருப்படியாக சொல்லணுமா இல்லையா ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் உள்ளவன் நல்ல உதாரணமாக சொல்லிக்கிட்டு கெட்ட சிந்தனையிலே உள்ள ஆளாக இருந்தானுங்க எதுக்கெடுத்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதாவது நாகும் என்ற அதிகாரத்தில் மூணாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் நாகும் என்ற அதிகாரத்தில் சுய ஒரு யாகமத்தில் மூணாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் நினிவே எந்த ஊர் நினிவே என்ற ஒரு ஊரை பற்றி கர்த்தர் பேசுகிறார் அந்த நினிவே என்ற ஊருக்கு தண்டனைகளை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு இவற்றுக்கெல்லாம் காரணம் பேரழகும் கவர்ச்சியும் நிறைந்தவளாய் தன் வேசித்தனங்களால் மக்கள் தன் மயக்கும் கவர்ச்சியால் கோத்திரங்களையும் விற்று போடுகிற அந்த விளைமகளின் கணக்கில் அடங்காத வேசித்தனங்களே காரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா இந்த உபச்சாரி பண்ண வேலை தான் இந்த உபச்சாரி என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா நான் என்ன செய்ய போகிறேன் கல்லால் எரிஞ்சு கொள்ள போகிறீங்களா அப்படின்னு படித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாரு சேனைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே என்ன தண்டனைன்னு சொல்கிறாங்க என்ன தண்டனை இதோ நாம் உனக்கெதிராக இருக்கிறோம் உன் முகத்துக்கு மேலாக உன் உள்ளாடையை தூக்குவோம் கர்த்தர் சொல்லக்கூடிய தண்டனையை பாருங்கள் உபச்சாரிய நிப்பாட்டி உன்னுடைய முகத்துக்கு மேலே உன்னுடைய உள்ளாடையை தூக்கணும் அற்புதமான ஒரு தண்டனையால் இருக்குது இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா உலகத்தில் எப்பட அந்த தண்டனையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கியூலெல்லாம் நிற்பான் பார்க்கறதுக்கு மக்கள் இனங்களில் உன் அவமானத்தையும் அரசுகள் உன் ஈனத்தையும் பார்க்கும்படி செய்வோம் அறுவறுப்பானவற்றை உன் மீது எறிவோம் உன்னை வெறுப்புடன் நடத்தி பாடிப்பொருள் ஆக்குவோம் இது இப்படிங்க தண்டனையாகும் விபச்சாரியை வந்து சொல்கிற உதாரணமாக உருப்படியாக சொல்லணுமா இல்லையா நினைவேன்ற ஊரை பற்றி சொல்லும் பொழுது அதை வந்து நான் வந்து நாசமாக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு விபச்சாரி வந்து அந்த தானே எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டுருக்கிறா அதைத்தானே எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அதையே தண்டனையாக கொடுத்தா அப்படின்னா இது எப்படி தண்டனை ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து சிந்தனை கோளாறு இருக்கின்றது கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் கூட எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது வந்து சரியாக தெரிய மாட்டேனுது சொல்லக்கூடிய உதாரணம் கூட உருப்படியாக சொல்கிறது கிடையாது அந்த உன்னத பாட்டில் கூட பார்ப்போம் இந்த மாதிரி வந்து பனைமரத்தின் மீது ஏறி திராட்சை கொலை பறிப்பேன் பனைமரத்தில் எப்படி திராட்சை கொலை இருக்கும் யோசனை பண்ண வேணாம் உருப்படியாக சொல்லக்கூடிய உதாரணத்தையாக உருப்படியாக சொல்லணுமா இல்லையா அப்போ வந்து இந்த உதாரணங்களும் பொருந்தாத அளவிற்கு கிறுக்குத்தனமான உதாரணங்களை சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அதே மாதிரி அதில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்று எப்படிப்பட்ட சட்டத்திட்டமாக இருக்குது அதில் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் பொறுக்கி எடுத்தார் போன்று ஒவ்வொருத்தவனும் இப்போ இந்த இஸ்ராத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் இப்போ சமீபத்தில் கூட பார்க்குறோம் இந்திய அரசாங்கம் கூட ஒரு சட்டம் போடுறான் புதிய சட்ட மசோதா அப்படின்னு தாக்கல் பண்ணுறான் என்னடா தாக்கல் பண்ண போகிறீங்க அப்படின்னா விவகாரத்துன்னு சொல்லிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விவகாரத்து ஒரு பேருக்கும் விவகாரத்தை நடக்க முடியலை வாங்க முடியலை விவகாரத்துன்னு போய் அப்ளை பண்ணுறான் அப்ளை பண்ணால் விவகாரத்து வாங்குறதுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது குறைஞ்சபட்சம் வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுறோம்டா எங்களை பிரித்து வைங்கடான்னு சொன்னால் கூட விட மாட்டுறாங்க உங்களால் வாழ முடியும் சேர்ந்து வாழ முடியும் நீங்கள் மூணு வருஷம் இருங்க அப்படின்னு சொல்லி விவகாரத்து சட்டத்தை கொண்டு வந்து பார்த்தா உலகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய அவ்வளவு அக்கிரமத்துக்கும் இந்த விவகாரத்து முறையை வந்து கடினமாக்கி வச்சது தான் காரணமாக இருக்கின்றது யோசனை பண்ணி பார்க்குறாங்க உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா எதில் எதுக்கு இது காரணம் ஏன் என்ன இந்த மாதிரி விவாகர ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது தலாக்கு விவகாரத்துக்கு கொடுக்க முடியல காரணம் என்ன ஆய்வு பண்ணுறான் ஆய்வு பண்ணால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான விஷயம் பெரிய மேஜர் மிஸ்டேக் நம்ம வச்சுருக்கிறோம் என்ன அது விவாகரத்தை போட்டு இழுத்தடிக்கக்கூடாது இப்போ தான் முடிவு பண்ணுறாய் இவ்வளவு வருஷம் உட்காந்து யோசிச்சிருக்குறாய் யோசனை பண்ணி இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான் என்ன முடிவு இது வந்து நம்ம வந்து இவ்வாரத்தை இழுத்து தான் இவ்வளவு காரணம் இப்போ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களுக்கு இத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோமே நான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்டார்கள் எப்படி நீங்கள் வந்து பெண்ணடிமையை வந்து போதிக்கிறீங்க நீங்கள் பழமைவாதிகள் முற்போக்குவாதிகள் அடிப்படைவாதிகள் பெண்களுக்கு வந்து அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கின்றீர்கள் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி தலாக் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவகாரத்து முறையை அவர்கள் கேலிக்குரியதாக எடுத்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களை தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி தலாக்கு விட்டுறீங்க கூப்பிடுறீங்க ஜமாத்தார்கள் முன்னிலையில் உட்கார வைக்கிறீங்க ரெண்டு சாட்சிகளை கொண்டு வர்றீங்க தலாக் சொல்லி உடனே வெட்டி விட்டுறீங்களப்பா இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லி கூப்பாடுப்பட்டவர்கள் இப்போ ஆய்வு பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் இந்த விவாகரத்து முறை இழுத்தடிக்கிறது தான் காரணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு முடிவெடுத்து சட்ட மசோதா போடுறாங்க புருஷனும் முண்டாட்டியும் சேர்ந்து நாங்கள் பிரிஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்தார்களே ஆனால் நீதிபதி உடனே அவருக்கு அவர்களுக்கு விவாரத்துக்கு கொடுத்துடலாம் இப்போ புரியுதா ஏன் வந்து இந்த மாதிரி வந்து விவாரத்தை இழுத்தடித்ததுனால தானே இளம்பெண்களுக்கு மட்டும் சவு அடிச்சிச்சு இப்படி விவாரத்தை இழுத்தடித்ததுனால தானே சின்ன வீடு செட்டப் அது இதுன்னு போனான் இப்படி விவாரத்தை இழுத்தடித்ததுனால தானே தன்னுடைய மனைவி மீது அபாண்டமாக பொய்களை சொல்லி பழிக பொய்யான பழிகளை சொல்லி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கினான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் வல்ல இறைவன் இவன் வல்ல இறைவன் நுண்ணறிவாளன் என்பதன் காரணத்தினால் நுண்ணறிவாளனாக இருக்கக்கூடியவனாக இருப்பதால் அழகான சட்டம் திருமணமா பிடிக்கலையா இது வந்து காலாகாலத்துக்கும் வந்து ஆயிரம் காலத்து பயிரலாம் கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் அறுத்து தள்ளிட்டு போயிடலாம் வெட்டி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு அழகான சட்டம் இப்படி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பார்த்து இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய ஒரு நிலையை இப்போ நம்ம கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதில் உள்ள ஒரு சட்டத்தையாக வேணால் ஃபாலோ பண்ண முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் இன்னும் சொல்கிறேன் இன்னும் சில அற்புதமான சட்டங்களை பற்றி சொல்கிறேன் அதாவது ஒரு பெண் கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாணம் முடிச்சிட்டா அந்த பெண் வந்து கண்ணியா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டு வந்து கணவனுக்கு வந்துருச்சு கணவனுக்கு வந்துட்டா அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை உலகத்தில் இந்த சட்டத்துக்கு முதல்ல விளக்கம் சொல்லணுவே இது எப்படிப்பட்ட இந்த சட்டத்துக்கு என்ன விளக்கம் எப்பிட்ரா கண்டுபிடிக்கிறது அப்படின்றதற்கு இவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் பார்க்குறோம் உபாகாமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதிமூணாவசனத்திலிருந்து வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பெண்ணை மணந்து கொண்ட ஒருவன் அவளை வெறுத்து நான் வந்து இவளை மனம் புரிஞ்சு இவளோடு உணர்வு கொண்ட போது அவள் கண்ணி அல்ல என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் மீது ஒரு அவதூறான காரியங்களை தூற்றி அவளை தள்ளி வைக்க நேரம் பார்த்து கொண்டிருப்பானாயின் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவளுடைய தந்தையும் தாயும் நகர வாயிலுள்ள பெரியோர்களிடம் அவளை கூட்டி கொண்டு போய் அவளுடைய கண்ணிமையின் அடையாளங்களை காண்பிக்க ஆயத்தமாக இருப்பார்கள் இவ கண்ணி உண்டான எவிடன்ஸை காட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்களா யார் கண்ணியினுடைய தாயும் தந்தையும் ரெடியாக இருந்து என் மகளை இவனுக்கு நான் ம கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இவன் அவன் மேலே வெறுப்பு கொண்டுட்டான் அதனால் நான் உன் மகளிடத்தில் கண்ணிமையை காணவில்லை என்று அவள் மேல் மிக கேடான அவதூறு சொல்கிறான் அதனால் என் மகளுடைய கண்ணிமையின் சான்று இங்கே இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அவளுடைய இதை வந்து பெரியார்களின் முன்பாக விரித்து காட்டுவான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இது எப்படி ஒரு வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா இது என்னது இதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா முதல்ல எந்த பாதிரியை யாராவது சர்ச்சில் இதுக்கு விளக்கம் சொல்லணும் பெண் வந்து கண்ணியாக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவரு அற்புதமான ஒரு சட்டத்தை அதுக்குரிய சான்றுகளை கொண்டு போய் காட்டணும் என்னடா சான்று காட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா இவர்கள் வந்து அதை விளங்காத மாதிரி எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதை படித்து பார்த்தா அவனுக்குமே புரியாது அப்படிப்பட்ட சான்றை காட்ட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் இதை பார்த்து ஒவ்வொருவனும் படிச்சுட்டு இந்த சட்டம் தானே சரியான சட்டம் அப்படி வர்றான் இதை பார்த்தானுங்க காரி துப்ப மாட்டான் இது எப்படா இது சட்டமாகும் அப்படின்றத அதே மாதிரி பார்க்குறோம் அடுத்து இது வந்து கண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்ன விஷயத்தை காட்டிலும் விபச்சாரம் செய்த மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அழகான சட்டம் சொல்கிறாய் இப்படிப்பட்ட சட்டம் பாருங்க இந்த மாதிரியான சட்டத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னு வைங்க இது யாராவது ஒரு ஆளாவது இதை ஃபாலோ பண்ண முடியுமான்றதையும் பார்க்கணும் இவர்கள் எந்த அளவிற்கு முட்டாள்தனமான சட்டங்களை எழுதி வைத்து கொண்டு இறைவனுடைய திட்டங்கள் என்று சொல்கின்றார்கள் என்பதற்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சான்று போகக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம் எப்படி கண்டுபிடிக்கணுமா விபச்சாரி மனைவி வந்து விபச்சாரம் பண்ணிட்டாளா இல்லையா அப்படின்றதுக்கு ஆண்டவர் மோசையிடம் கூறியதாவது சொல்கிறார் என்னாகாமம் அஞ்சாவது அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் இருபது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறார் இப்படி சொல்கிறாரு இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஒருவனின் மனைவி நெறிதவரி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்ற சட்டத்திட்டத்தை கர்த்தர் நான் சொல்கிறேன் நீ போய் சொல் அப்படின்னு சொல்கிறார் என்ன சட்டம்ப்பா அற்புதமான சட்டம் அந்த சட்டத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும் குரு முன்னாடி கொண்டு வந்துடணும் குருனா ஆசாரி நான் பாதிரியார் அப்படின்னு வச்சுக்கிறேங்க அவனை முன்னிட்டு தேவைப்படும் பத்தில் ஒரு ஏப்பா வார்க்கோதுமை உணவாக உணவாக படைக்க வேண்டும் தான் புரியுது ஏன்னா ஆசாரிக்கு முன்னாடி கொண்டு வரணுன்றது வார்க்கோதுமையை கொடுக்கணுமா அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ பொருட்கள் தூவவோ கூடாது ஏன்னா அந்த ஆசாரிக்கு பிடிக்காது எழுதி வச்சு அதுக்கு பிடிக்கலன்றதுனால் அப்படி எழுதி வச்சுருக்கிறார் ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உணவு படையல் அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் படையல் யாருக்கு சினம் வரும் பிடிக்காத ஊற்றுனா ஆசாரிக்கு தான் சினம் வரும் அவன் தான் எடுத்துக்கிற போகிறான் சரி அது வேறு விஷயம் அடுத்து என்ன செய்யணுமா ஒரு மண் பாத்திரத்தில் அதுதான் முக்கியமான மேற்று குரு அவளை கூட்டி கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார் ஆசாரி முன்னாடி நிறுத்தி குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திடுக்கு திருக்கூடாரத்தின் தரையில் இருந்து கொஞ்சம் துகள் எடுத்து த அந்த மண்ணெடுத்து நீரில் போடணும் எதுவா அந்த தேவாலயம் இருக்குல்ல ஒரு உட்கார்ந்துருக்கிறாருல அந்த இடத்துல உள்ள மண் அள்ளி அந்த செம்புக்குள்ளே உள்ள தண்ணியில் போடு அற்புதமான சட்டம் குரு அப்பண்ணின் தலைமுடியை கலைத்து விட்டு வெஞ்சினத்தின் உணவு படையலாகிய படலாயை நினைவுபடுத்தும் படையலை அவள் கைகளில் வைப்பார் சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார் ரெடியாக வச்சிருப்பார் வச்சு என்ன செய்யணும் அதன் பின்னர் குரு அவனை ஆணையிட அவளை ஆணையிட சொல்லி கூற வேண்டியது நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கும் போது வேறு எந்த மனிதனிடம் உடனோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது அவள் வந்து கரெக்டான ஆளாக இருந்தான்னு வைங்க அந்த தண்ணியை வந்து அவள் குடிச்சா அப்படின்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சட்டத்தை பாருங்கள் எத்தனை ப தேவாலயத்தில் இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர்கள் இப்போ பட்டியல் கொடுக்கணும் இவர்கள் இங்கே பாரு வெஞ்சினத்தின் ஆவி ஒருத்தவனுக்கு ஏறிடுச்சுப்பா இந்த பார் இத்தனை பேர் செம்பு வச்சுக்கிட்டு இத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனை பேர் குடிச்சு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எந்த தப்பும் இல்லை இவங்க மேலே எந்த தவறும் கிடையாது நிரூபிக்கணுமா சரி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பின்னாடி சொல்கிறாங்க ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கும்போது நெறிதவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால் நீ உடன்படுவாயானால் குரு அப்பெண்ணை சாபான இடச்சொல்லி அவளிடம் ஆண்டவர் உன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கூற்றாகவும் ஆக்குவார் சாபத்தை கொண்டு வரும் இந்நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகளை அழுகி விழச் செய்யட்டும் என்பார் அதற்கு அப்பெண் ஆமே நாமே என்பாள் பின்னர் குரு இச்சாபங்களை ஒரு ஏற்றில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார் அவன் அவளை நீர் குடிக்க செய்யும் போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டுவரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும் அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகிவிடும் அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள் ஆனால் அப்பெண் கரைபடாது தூயவளாயிருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது அவள் குழந்தையை கருத்தரிப்பாள் சட்டத்தை பாருங்க புருஷங்காரன் பொண்டாட்டி மேலே நீ அடுத்தவனோட போயிட்டான்னு டவுட் வந்துருச்சு அப்படின்னா எப்படா சட்டம் சொல்லுவீங்க அப்படின்னா குருட்ட போய் ஒரு சொம்பளை தண்ணி அள்ளிக்கிட்டு அந்த தண்ணியில் இவர்கள் அந்த கோ தேவாலயத்தில் உள்ள அந்த மண் அள்ளி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பொம்பளையை குடிக்க சொல்லணுமா பொம்பளை வந்து கரெக்டான ஆளாக இருந்தால் ஸ்டெடியாக இருப்பா அதே இது வந்து விபச்சாரியாக இருந்தான்னு வைங்க வயிறு வீங்கி போட்டு தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க வேறு வார்த்தை அதில் இருக்குது பைபிளில் அது அழுகி போய்விடும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே எத்தனை தேவாலயத்தில் இந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்க எத்தனை தேவாலயத்தில் இந்த மாதிரியான உபச்சாரிகளை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் பட்டியல் கொடுக்க முடியுமா இதுதான் வந்து அற்புதமான சட்டமா இந்த மாதிரியான சட்டத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் கிறிஸ்தவ நாடுகள் தங்களுடைய பார்லிமெண்ட்டில் புதிய மசோதாவை தாக்கல் பண்ணாங்கன்னு வைங்க என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரெடியாக வரிசையில் நிற்பாங்க இந்த மாதிரியான சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தவர்களே என்ன கெதிக்கு ஆளாவார்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இதை வந்து பைபிளுடைய சட்டத்திட்டம் என்று சொல்லி இது இரனுடைய சட்டம் என்று சொல்லி இதை இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் ஒவ்வொன்று எப்படி இருக்குது குரான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் ஒவ்வொன்று எப்படி இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்க இதை வேணால் நடைமுறைப்படுத்த முடியுமா இதை யாராவது இன்னும் சொல்ல போனால் வயிறு வீங்குன்னு சொல்கிறாங்களே அந்த நாத்தம் பிடிச்ச தண்ணியை குடித்தா எல்லாருக்கும் வயிறு வீங்க தான் செய்யும் அப்போ வந்து எல்லாரையும் உபச்சாரியாக நீங்கள் பட்டம் குத்தலான்னு பார்க்குறீங்களா கீழே கிடக்கிற மண்ணல்லி சொம்புல போட்டு கொடுத்தீங்கன்னா வயிறு வீங்கும்னா வீங்கத்தானே செய்யும் மண்ணல்லி போட்டு தண்ணியில் மண்ணள்ளி போட்டால் என்ன ஆகும் இந்த நாத்தம் பிடிச்ச மண்ணல்லி போட்டால் யோசனை பண்ண வேணாமா இந்த ஒரு அடிப்படையான லாஜிக் கூட உங்களுக்கு தெரியாதா இந்த சட்டத்தை நான் கேட்குறேன் இந்த சட்டத்தை ஆலமரம் அரச மரத்துக்கு அடியில் சொம்பு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவானே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானே அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அந்த நாட்டாமையாக இந்த தீர்ப்பை சொல்லுவாரா அவங்க கூட சொல்கிறதுக்கு வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு சட்டத்தை இவர்கள் வந்து பைபிளில் இறைவனுடைய கட்டளையாகவும் உபச்சாரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஐடியாவாகவும் நம்ம சூப்பர் ஒரு அற்புதமான சட்டம் மாதிரி நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்களே இதுதான் இறைவனுடைய வேதமாக யோசனை பண்ணி பாருங்க இதில் பார்க்குறோம் இது இறைவனுடைய வேதம் இல்லை அதே நேரத்தில் குரான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமாக மன பொ பொண்டாட்டியை வந்து ஒரு சந்தோஷப்படுறதானா ஆனால் கூட்டுவா இவனும் கூட்டுவா அல்லாமேல ஆணை ஆணையிட்டு நாலு சாட்சியை கொண்டு வா நாலு சாட்சி இல்லையா நாலு தடவை அல்லா மேலே சத்தியம் பண்ணி நீ வந்து தாப அழைப்பு பிரமாணத்தை விடு ரெண்டு பேர் செஞ்சுட்டிங்கன்னா போயிட்டேரு அல்லா இடத்துல ஒப்படைச்சிக்கிட்டு இது எப்படி அற்புதமான சட்டம் இது இதுவும் இருக்குது பாருங்க சட்டம் எப்படி இது இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியும் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து இதில் இது இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் என்றால் குரான் இறைவன் இறைவனுடைய வேதம் தான் என்பதும் இது எவ்வளோ பெரிய குப்பை என்பதும் நமக்கு வெளிப்படையாக தெரிய வருகின்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு கிற்கம் கூட இப்படி எழுத மாட்டானே லூசுஃபே கூட எழு எழுதுவதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்தை ஒரு மேட்ரெல்லாம் வந்துக்கிட்டு பைபிள்னு எழுதி வச்சுருக்கிறாங்களே இது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு படித்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நினைக்க தேவையில்லை பைபிளே அது தெளிவாக இருக்கு எப்படி இருக்குது முதலாம் ரெண்டாம் குறிந்தியர் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தினுடைய நிறுவனர் பவுல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் என் புத்தீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் நான் லூசு மாதிரி தான் வளருவேன் கொஞ்சம் சகிச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பதினாறாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னும் நான் சொல்கின்றேன் ஒருவனும் என்னை புத்தி என்று என்ன வேண்டாம் யார் என்னை லூசு போய் நினச்சிடாதீங்க அப்படின்றாரு அதுக்கடுத்து சொல்கிறாரு ஒருவன் எதிலே துணி உள்ளவனாக இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாக இருக்கின்றேன் இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன் இப்படி லூசு மாதிரி பேசுகிறேன் எல்லாமே வரிசையாக வரக்கூடிய வசனம் தான் வாசிக்கிறேன் அது வந்து பதினோராவ அதிகாரம் முதலாவசனம் இது பதினாறாவசனம் இது வந்து இருபத்தி ஒரு வசனம் இப்போ நான் வாசிக்கிறது நான் லூசு மாதிரி பேசுவேன் நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கிறனு சொல்கிறாரு அடுத்து நான் லூசு மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நான் லூசு மாதிரி தான் பேசுவேன் இப்படித்தான் லூசு மாதிரி பேசுகிறேன் அப்படின்றாரு அதுக்கடுத்து பதினோராவது குறிந்தியர் பதினொன்று இஸ்ட் இருபத்தி மூணுலேயே அதே மாதிரி புத்தீனமாய் பேசுகிறேன் அப்படின்றாரு ப ரெண்டாம் குறிந்தியர் பன்னெண்டு ஆறில் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் அல்ல நான் லூசு கிடையாது அப்படின்றாரு அடுத்து ரெண்டாம் குறிந்தியர் பன்னெண்டு இஸ்ட்டு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டி புத்தியீனனாய் ஆயினேன் நான் லூஸாக மாறிட்டேன் அப்படின்றாரு இதெல்லாம் படித்து பார்த்தா படிக்கிறவன் லூஸ் ஆவானா இல்லையா படிக்கிறவனுக்கு மனநிலை பாதிக்கப்படுமா இல்லையா ஒரு வசனத்திலேயே ஒரு குரு ரெண்டாம் குருந்தியரை எடுத்துக்கிட்டு பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒரு பத்து இடத்துக்குள்ளே பத்து வசனத்தை படிக்கிறதுக்குள்ளாட்டியும் நான் லூஸு மாதிரி பேசுவேன் நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கிறீங்க நான் லூஸுன்னு என்னை நினச்சிடாதீங்க லூஸ் இப்படி தான் பேசும் ஆனால் நான் லூஸு கிடையாது இருந்தால் நான் லூஸு இப்படிப்பட்டவர் எழுதி வச்சதை தான் பைபிள்னு வைத்து கொண்டு இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதுதான் இறைவனுடைய வேதம் அற்புதமான வேதம் பயங்கரமான சட்டத்தை உள்ள வே உள்ள வேதம் அப்படின்னு சொல்லிக்கின்றார்கள் என்றால் இதுதான் இது வந்து ஒரு சாதாரண ஒரு மேலோட்டமான ஒப்பீடு தான் ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இன்னும் வண்டி வண்டியாக இருக்குது ஒரு பெரிய தொடராகவே ஆட்டலாம் இதையெல்லாம் அறநூறு சிலேடு வந்து ஒரு ஒரு சிட்டிங்கு தான் அறநூறு சிலேடு ரெடி பண்ணோம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன இந்த மாதிரியான அற்புதமான சட்டத்திட்டங்களையெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா இதை போய் மக்கள் மத்தியில் நீங்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தாவா செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் இதை வந்து அப்பாவி கிறிஸ்தவர்கள் ம மத்தியில் இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் கள்ளத்தனம் செய்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் இதையெல்லாம் அற்புதமான சட்டங்கள் இருக்குன்னு உள்ள நம்பிக்கிட்டு இருக்கின்றார்கள் அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் எடுத்து காமிச்சிங்கன்னு வைங்க என்னடா அது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர்களே ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ மக்களுக்கு அழைப்பு விடுத்தவனாகவும் இதெல்லாம் படித்தா நம்மளுடைய ஈமான் இன்னும் உறுதியாகும் இதுதான் சரியானமாக நம்ம இருக்கிறதான் சரியான மார்க்கம் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது என்பதை கூறி வல்ல இறைவன் நம்முடைய இந்த நம்பிக்கையும் வலுப்படுத்தி நாம் இதன் மூலமாக ஏகத்துவ அழைப்பு பணியை இன்னும் வீரியமாக செய்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாய்